வெற்றி கொடு. உனக்கு எப்பவுமே வெற்றி தாமா. இந்தா பரீட்சை நல்லா எழுதணும். என்ன ஏன் டாடி உன் கை நடுங்குது? உனக்கு இன்னைக்கு பரீட்சை இல்ல. எனக்கு பரீட்சைனா நீ ஏன் டாடி பயப்படுற? ஏல இருந்து செட் வரணும் கேட்பாங்க, அவ்வளவுதான், வா போலாம். ஐயோ டாடி, அவங்க டீச்சர் இல்ல, எங்க ஃப்ரெண்டோட அம்மா. நீ பத்திரமா ஆபீஸுக்கு போயிட்டு வா, என்ன நினைச்சுக்கிட்டே காரோட்டாத. பத்திரமா ஆபீஸுக்கு போயிட்டு வா. நீராறும் கடலுடுத்தும் மகனமென திகழ் மறது கண்டமிதில் வெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் ராமாயணம் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் பென் சார். பென் அவுட் கொண்டு வரலையா சார்? எஸ். இன்னைக்கு 4 மணிக்கு பெர்மிஷன் வேணும் சார். எதுக்கு? என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். எத்தனாவது தடவையா? போங்க சார், இந்த இடம் அநேகமா ஃபிக்ஸ் ஆயிடும். பெர்மிஷன் கிராண்டட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா பொண்ணு பார்ப்பான். வாங்க சார், வாங்க வாங்க. ஆ, வட்ட வட்ட. இந்த பேனா கையை போடு. ஏன் சார், என் கையத்தை நீங்களே போடக்கூடாதா? இதுக்கெல்லாம் கூட என்ன எதிர்பார்க்குறீங்க சார் நீங்க? பரந்தாமா, நேற்றையே சொல்லாம ஆப்சன்ட் ஆயிட்டேன். சொன்னா ஒரு த்ரில் இருக்காதே, அதனால தான். ஆனா என்ன சார் நீங்க, மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதா? நேத்திய லூனாவும் காணும். போன வாரம் மீனாவை காணும், நேத்துக்கு லூனா காணுங்கிற. மீனா என் மச்சினச்சி, அத்த விட்ட தள்ளினு போட்டான். லூனா என் வண்டி, இத்த ஒத்த ஓட்டினு போட்டான். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டுக்குமே நான் போலீஸ் கிட்ட தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க போலீஸ்காரங்க மீனாவை கண்டுபிடிச்சாங்களே ஒழிய என் லூனாவை கண்டுபிடிக்கல சார். சரின்னு பஸ்ஸ புடிச்சு வந்தா, பஸ் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அதுல ஒரு தகராறு. என்ன? ஓடுற பஸ்ல இருந்து ஒரு ஆளு துபாக்கி விழுந்துட்டான். டிரைவர் வண்டியில இருந்தாம ஓட்டிட்டே இருக்கறா சார். கண்டக்டர் விசில் அடிக்கலையா? இல்லையே. ஏன்? கீழே விழுந்தவனே கண்டக்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டீங்களா சார்? முதலாளி போன் பண்ணாரு, பேங்க் போனும் மேனேஜர் இன்னும் வரலையான்ட்டு. நான் சொல்லிட்டேன், அப்புறம் வழக்கம் போல குழந்தைய ஸ்கூல்ல விட்டு லேட்டா தான் வருவார்னு. அவர் ஸ்கூல் டைமிங் மாத்த கூடாதான்றாரு. அது எப்படி, பேங்க் டைமிங் வேணா மாத்திக்கலாம் சொல்லிட்டேன் சார். ஆடிட்டர் போன் பண்ணாரு, நீங்க இன்னும் வரலையான்னு. நான் சொன்னேன் குழந்தைய ஸ்கூல்ல விட போயிருக்காரு, வந்துருவாருன்னு. வர சொல்லவா? வர சொல்ல. பாய் கடவித்வான், வாச்சது போதும். ஏயா, நான் ஒரு நாள் லேட்டா வந்தா குதி குதியும் குதிக்கிறிய. இந்த ஆள் தினம் வராரு, என்ன பண்றேன்? என்னால தினம் குதிக்க முடியாதியா? யோ, அந்த ஆள் குழந்தை ஸ்கூல்ல விட்டு வரா காரணம் இருக்குது. உனக்கு? நானும் தான் தினம் ஸ்கூல் பக்கம் போயிட்டு வரேன். எதுக்கு? அது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹைஸ்கூல் இருக்குது, அங்க தினம் ஒரு 9:30 மணிக்கு ஒரு டிராயிங் டீச்சர் ஒத்தி வரா, ஒரு அம்சமாவே இருக்கிறா, அவளை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு. எந்த ஸ்கூல்? ரமணி ஹைஸ்கூல். ரமணி ஹைஸ்கூல் தானே, டிராயிங் டீச்சர் தானே, அவதான் என் சம்சாரம். சௌகரியமா போச்சு. நான் அண்ணிய ஒரு கலைப்பொண்ணோட தான் பாக்குறேன், வேற ஒன்னும் தப்பா. எஸ் சார். ராஜசேகர் சார், உங்களுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற செக்ரட்டரி இன்னைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்காங்க, அவங்கள வர சொல்லவா? வர சொல்லுங்க. மேடம், நீங்க போகலாம். Thank you.
இவங்க மிஸ்டர் சரணா கோபால். இவர் தான் மிஸ்டர் ராஜசேகர், எங்க மேனேஜர், உங்க பாஸ். நீங்க இன்னைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணலாம், அதான் உங்க சீட். சார், லெட்டர்ஸ் பாக்குறீங்களா? மிஸ்ஸஸ் கோபால், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு நோட்ஸ் எடுங்க. அருணான் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் டைப் பண்ணிடுங்க மிஸ்ஸஸ் கோபால். எப்படிமா இருக்கு உடம்புக்கு? மருந்து சாப்பிட்டியா? என் உடம்புக்கு என்னப்பா, நீ உடம்ப வருத்திட்டு கஷ்டப்பட்டு காப்பாத்துற. நான் தான் சட்டுப்புட்டுன்னு போகாம உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன். ஏமா என்னென்னமோ பேசிக்கிட்டு. இந்த நான் காஃபி. நீ ஷார்ட் ஆன் கிளாஸ்க்கு போறியா? போறேனே. அவளும் வாயோயாம புலம்பிக்கிட்டே தான் இருக்கா. சீக்கிரம் ஷார்ட் ஆன் டைப் ரைட்டிங் பாஸ் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், அண்ணனுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு. இவ இருக்கிறது எனக்கு பாரமா இல்லம்மா, இவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிறதா என் கவலை. அம்மா நீ வரல? இப்ப எப்படி வருவாங்க? என்னமோ புதுசா கேக்குறியே, லேடிஸ் கிளப்ல இருப்பாங்க. என்னமோ எங்களுக்காக இல்லைன்னாலும் உனக்காகவாவது உன் பொண்டாட்டி கொஞ்சம் அனுசரிச்சு போகலாம். நீ அழுத்து கிடைச்சு ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்பும் போது குடும்ப பொண்ணா லட்சணமா வீட்டுல இருக்கலாம் இல்லையா? காலையில அண்ணன் ஆபீஸுக்கு போன கையோட அன்னிக்கு கார் வந்து கூட்டிட்டு போகுது. ராத்திரி அண்ணன் வந்த பிறகுதான் அண்ணி வராங்க. எல்லாம் அண்ணன் கொடுக்குற இடம் தான். நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா பொண்ணோட கொஞ்ச நாள் வந்திருப்போம் இல்லையா? ஏமா என்ன ஒதுக்கி வச்சிட்டு நீங்களா ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? உனக்கு பொண்டாட்டி சரியா அமையலையப்பா, அத பாக்க எங்களுக்கு பொறுக்கல. வெளியில தலை காட்ட முடியல, குழாயில தினசரி டாபிக் உன் அருமை சம்சாரத்தை பத்தி தான். அருணா இப்பதான் வர்றியா? இல்ல, இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஒட்டி கேட்டுட்டு வரீங்களா? ஒட்டி கேட்கிற பழக்கம் எனக்கு இல்ல. கட்ட பொண்டாட்டிய பத்தி தங்கச்சி கிட்ட தலைப்பிச்சு இது கேக்குறீங்களா? ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு சபதம் போட்டு உங்களை கட்டிக்கிட்டேன். இப்ப அதுவே என் நிம்மதிக்கு எமனா போச்சு. வந்ததும் வராதுமா ஏமா இப்படி கத்துற? அவனும் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கான். போய் ஆக வேண்டியத கவனி. அண்ணன் கிட்ட நாம பேசினதான் அன்னைக்கு பிடிக்கல. ஆமா, உங்க அண்ணன் நேய முன்னாடியில முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். எப்ப பாரு ஒரே ரகலதான். உங்க தம்பி ஜாட பேசுறாரு, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் உன எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுற? சரி சரி, இன்னைக்கு வரலட்சுமி விரதம், உள்ள போய் கைகால் அலம்பிட்டு புதுப்படவை எடுத்து வச்சிருக்கு, உடுத்திக்கிட்டு உன் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. மரியாதை மனசுல இருக்கு, அதை வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. ஏன் இப்படி கதவு மூடுறா? நம்ம அடிக்க முடியல அதான். புதுசுல பட்ட கரையும் சிறுசுல வந்த குணமும் போகாதும்பாங்க. நீ சின்ன வயசுல நினைச்சது சாதிப்ப, கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம ஏழையோட வாழ்ந்து காட்டுறேன்னு சபதம் போட்டேன், ஏழையை கல்யாணமும் செய்துகிட்ட, இப்ப என்ன ஆச்சு? கை நீட்டு வர்க்கத்துக்கு கழுத்தை நீட்டிட்டு இப்ப வந்து கண் கலங்கறியம்மா. உன் பிறப்பெண்ண வளப்பெண்ண தங்க கரண்டியில சாப்பிட வேண்டிய நீ தகர தட்டுல சாப்பிடுறியம்மா. இப்ப தெரிஞ்சுக்கடி, நம்மள பாரு அரிஸ்டோகிராட் ஃபேமிலிக்கு வீட்டோட மாப்பிள்ளைய வந்தா தாண்டி நிம்மதி. என்ன கேட்டா கூட்டு குடும்ப முறையே தப்பு. பாருலன்னா இப்படியா இருக்காங்க? பிறந்த வீட்டுக்கு வந்தா மாமியார்காரையும் நாத்தனாரும் ஒரே புலம்பல், அவரோட செக்குமாடு சந்தோஷ வாழ்க்கைக்கு அன்ஃபிட். ஏண்டா அங்க போய் மாட்டிட்டோன்னு லேட்டா ஃபீல் பண்றேன். இப்ப என்னமா குடிமுடிய போச்சு? காலுக்கு சரியில்லைன்னா கழட்டி எறிய வேண்டியதானே. கால்ல இருந்தா கழட்டி எறியலாம், கழுத்துல என்ன இருக்கு?
நீ உன் புருஷன்கிட்ட உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க முக்கியமானு கேட்டு அவன் மனச மாத்தி இங்க கூட்டிட்டு வந்துரு. அருணா, இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தங்கிடு. வேணும்னா உன் புருஷன் வீட்டுக்கு ஆள் அனுப்பி ராத்திரி அங்க வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பு. ஆமா, அங்க நான் வரலன்னு தான் காத்து கடக்குறாங்களாக்கும். அவருக்கு அவர் குடும்பம் தான் பெருசு, இன்னும் ஆள் அனுப்ப வேண்டாம். இப்படி ஒரு மாசம் பண்ணு, அப்புறம் உன் புருஷன் புடவ தலப்ப தேடி இங்கே வர்றான். இந்த ஆண்டு நம்ம மாதர் சங்க விழாவ எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுவோம். போறீங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, வாங்க. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. கீதா, காபி போடுமா? வாமா. ஆ, பாட்டுமா, ஆணிப்பட்டு புடவை கிழிஞ்சிரு போகுது. ஏமா அருணா, நல்லதா நாலு சோஃபா செட் வாங்கி போடக்கூடாது? சோஃபாவா? இல்லையா, சோஃபா போட்டா நாங்க வெளியில கொடுத்து நடத்த வேண்டியதா? இடம் இல்லையே. அதோட அவர் டேஸ்டும் அப்படி. ஒன்னாம் தேதி சம்பள கவரை வாங்கி அம்மா கையில கொடுத்து தினம் 2 ரூபாய் பஸ்ஸுக்கு வாங்கிட்டு போற புருஷன்,
கல்யாணம் ஆகாத பொண்ணு, வயசு பையன், நடுவுல நாங்க புருஷன் பொண்டாட்டி. பிரைவசியே இல்லம்மா. இந்த கன்றாவினால்தான் நம்ம சேர்ந்தவங்கள யாரையும் வர சொல்றதே இல்ல. அப்படியே யாராவது வந்தாலும் நீ எங்கம்மா வீட்டுல இருக்க? பாத்தியா பாத்தியா, சம்மன் இல்லாம ஆகுறாகிறதே இப்படிதாம்மா. யாராவது தெரிஞ்சவங்க வந்தா கூட கொஞ்சம் கூட எங்கிட்ட இல்லாம பேசி வர தம்பிச்சிருவாங்க. வயசானவங்க, அவங்க வளர்ந்த விதம் அப்படி அப்படித்தாம்மா இருப்பாங்க. அவங்கவுங்க வசதிக்கேத்தபடிதாம்மா இருக்க முடியும். நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணும். அமைச்சு கொடுத்தாலும் ஏத்துக்கணுமே. இப்பவே எங்க அம்மா மூலமா எல்லாம் செய்ய தயார். உங்க அண்ணா வாங்கிக்க தயாரா? அவன் மாறத்துக்கு அஞ்சுறவம்மா. நல்லா இருக்கே நீங்க சொல்றது. அப்படின்னா மத்தவங்கள மாறங்க அலையறாங்க. அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லலையே. அருணாவுக்கு பிறந்த வீடுன்னா ரொம்ப பிரியம். அம்மாவை ஒட்டி வளர்ந்த பொண்ணு, எங்கட அவ ஏத்துக்கல? புகுந்த வீடு கொஞ்சம் ஏறுமாறா இருக்கும் போது பிறந்த வீட்டு பிடிப்பையாவது விடா பாத்திக்கணுமே. கொடுக்க முடியுமா? வாங்க. எப்ப வந்தீங்க? வந்து பத்து நிமிஷம் ஆகுது. அருணா புறப்படலாமா? இப்பதான் அவன் ஆபீஸ்ல இருந்து அழுத்து கழிச்சு வீடு திரும்பி இருக்கான். அவன கூட இருந்து கவனிக்காம இப்படி கிளப் கூட்டம் போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. இத்தனை நேரம் என் பொண்ணை பத்தி என்கிட்ட குறை சொன்னீங்க. இப்ப அவன் புருஷன் முன்னாடி அவன் மதிப்பு குறையிற மாதிரி இன்டைரக்டா தூபம் போடுறீங்க. ஏழ குறும்புங்கிறது சரியா இருக்கு. என்ன மணி? அருணா போகட்டும், ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். இப்ப அவ இல்லன்னு நான் ஏதாவது ஃபீல் பண்ணனா? நீங்க என்ன பத்தி ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க, கேர் பண்ணவும் மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் அம்மாவை சொன்னேன், நீ மிஸ்டேக் பண்ணிக்காத அருணா. மாப்பிள்ள, இந்த வீட்டுல என் பொண்ணு நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வர்ற அருணா, கிளப்புக்கு போகல. இங்க உன் நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. பிபி அதிகமாயிடுச்சு. குங்குமம் வாங்கிட்டு போங்க. ஒண்ணு வேணாம். அம்மா பாட்டுக்கு வாசலோட போயிருப்பாங்க. உள்ள கூப்பிட்டு வலித்தண்டு கிழித்து அவமானப்படுத்தியாச்சு இல்ல? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நம்மளால எல்லார் மனசு வேதனைப்படுது. உங்க அம்மா வேதனையோட போயிருக்காங்க. இத கேட்டு உங்க அப்பாவும் வருத்தப்பட போறாரு. எங்க அம்மாவின் தங்கச்சி கண்டாலே நீ எரிஞ்சு விழுகிற. தினம் பொழுது பிடிஞ்சா உங்க சச்சரவே பெருசா போச்சு. வாழ்க்கையே போதும் போதும் ஆயிடுச்சு. இவ்வளவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காதனாலயோ விட்டு கொடுக்காதனாலே வந்த விளைவு. இந்த வீட்டுல அமைதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. அதே தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீட்டுல அமைதி வேணும்னா இப்பவே முடிவெடுங்க. முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? நான் முக்கியம்னா என் கூட தண்ணி கொடுத்துருவாங்க. உங்க அம்மா தான் முக்கியம்னா நான் பிறந்து வீட்டோட போயிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணு முடிவெடுத்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுகள பாதி பேர் வாழா வெட்டியா இருக்க வேண்டியதான். உங்க கூட இப்படி வாழ்ந்து வெட்டியா இருக்கிறத விட வாழா வெட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல். அருணா, நீ தாயாக போறதை கேட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உனக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த சாப்பிடு. கண்டத திங்காதம்மா. எந்த எண்ணெயில பண்ணதோ என்னமோ, இப்பதான் சாப்பாட்டு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அருணா, லேடி டாக்டர் பாத்தியா என்ன சொன்னாங்க? இது நாலாவது மாசமா, ஜாக்கிரதையா இருக்கணுமா? அலங்க கூடாது, நடமாடக்கூடாது. நல்ல காத்தோட்டமான இடத்துல பெரிய அறையில இரு. கூடுமானு மட்டும் உனக்கு பிடிச்ச சூழ்நிலையிலே இருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வசதி எல்லாம் அவரால உனக்கு செஞ்சு தர முடியாதுன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாதா என்ன? அவருக்கு செலவு மிச்சம், அதையும் சேர்த்து அவர் குடும்பத்துக்கே செலவழிக்கலாம். என்னால அவர் சேர்ந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. உடம்ப ஜாக்கிரதை பாத்துக்க, நான் வர்றேன். சாப்பிட்டு போங்களே அம்மா. அவருக்கு சாப்பாடு போடுங்க. அப்பவே பட்லருக்கு சொல்லி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். மாப்பிள்ளைக்கு நம்மள மாதிரி போர்க்கு ஸ்பூன்ல சாப்பிட தெரியாதுன்னு இலை போட சொல்லியிருக்கேன். உங்க மரியாதைக்கு ரொம்ப நன்றி. வீட்டுல அம்மாவும் தங்கச்சியும் உன் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கவலையோட காத்துட்டு இருப்பாங்க. நான் வர்றேன். மாப்பிள்ள, அருணா இஸ் இன் தி ஃபேமிலி வே. Why are you going away? தென ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போறப்ப வந்து பாத்துட்டு போறேன். மாப்பிள, ஐ பிட்டி யூ. உங்களை பார்த்தா பாவமாவும் இருக்கு, கோபமாவும் இருக்கு. உங்களுக்கு ஏன் இந்த மத்தல வாழ்க்கை? உங்க அம்மாவுக்கு அருணாவுக்கு நடுவில் ஏன் இப்படி போராடுறீங்க? கல்யாணம் ஆயிட்டா முதல்ல மனைவி தான், அப்புறம் தான் மத்தது எல்லாம். அவளுக்கு மட்டும் இருக்காதா, நீங்க அவளோட இருக்கணும்னு? அனி யோ ஷீஸ் ஷீஸ் அ பொசசிவ் கைண்ட் ஆஃப் கேர்ள். நீங்க சொல்றத பார்த்தா அருணா மேல எனக்கு பிரியமே இல்ல. அவள நான் அவாய்ட் பண்றேங்கற மாதிரி இருக்கு. நான் அருணா மேல உயிரையே வச்சிருக்கேன். நீங்க எப்படி உங்க ஒய்ஃபோட சோஷியல் லைஃப் என்கரேஜ் பண்றீங்களோ அதே மாதிரி நான் அவ போக்குக்கு குறுக்க நிக்கிறதே இல்ல. ஒரு பொண்ணுக்கு தன் புருஷன் கூட தனி குடுத்த நடத்தணும், தன்னை பார்க்க நாலு பெரிய மனுஷங்க வரணும், புருஷன் தன் கூட நாலு இடத்துக்கு வரணும், சோஷியல் சர்வீஸ்ல பங்கெடுத்துக்கணும் ஆசை இருக்காத? இருடி, நீ பாட்டுக்கு ஓன் லெவல்லயே பேசுற. அவருடைய லைஃப் வேற, அவருக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும். மாப்பிள,
அருணா எங்களுக்கு ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமா நாகரிகமா தன்னிச்சையா வளர்ந்தவ. நான் இப்ப பெரிய வக்கீலா சேர்க்கறதெல்லாம் அருணாவுக்கு தானே. என்ன கேட்டா பேசாம நீங்க எங்களோட வந்து சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு முட்டு சந்தில ஜாயிண்ட் ஃபேமிலியில ஏன் கஷ்டப்படணும் சார்? நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க. நான் என் குடும்பத்துக்கு மூத்த பையன். மூத்த பையன் நான் பிறக்கிறது போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். இயேசுநாதர் உண்மைய சிலுவை அத்தோள்ள சுமந்த மாதிரி சில கடமைகளை சுமந்தே தீரணும். பெத்தவளுக்கு போட போற நெருப்புல இருந்து அவ பெத்து போட்டவங்களை காப்பாத்துற பொறுப்பு வரைக்கும் எல்லாம் வந்து சேரும். அவங்க என்ன நிராதரவா விட்டுட்டு வர சொல்றோம்? நாங்க என்ன அவளை இறக்க இல்லாதவங்களா? மாசம் மாசம் 1000 or 2000 அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன். அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறது பணத்தை இல்ல, பாசத்தை. அதே பாசத்தை தான் நானும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். அருமா, இப்ப நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா ஏத்துக்கிட்ட பொறுப்பை பாதியிலே தவற விட்ட குத்தத்துக்கு ஆளாக வேண்டி வரும். இன்னும் 2 வருஷம் என் தம்பி படிப்பை முடிச்சவன் வேலைக்கு வந்துருவான். கடைசி தங்கச்சி கல்யாணத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நிம்மதியா ஓம் கூடவும் பிறக்க போற குழந்தையோட வாழ்ந்துறேன். உங்க அம்மாவை விட்டுட்டீங்களே அவங்கள? ஆஹா, இது நடக்கிற கதையா தெரியல. எப்ப அலை உயருது, எப்ப கடல்ல குளிக்கிறது. அனுபவிக்கிற வயசை தாண்டி கிழவி ஆனதுக்கு அப்புறம் தனி கொடுத்துரும் நடத்த வராறா. நீங்க என்ன புரிஞ்சுக்கல? நான் வர்றேன். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாரு, பேசாம நிக்கிறீங்களே? இல்ல, அவன் சொன்னதையெல்லாம் ஆசை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னு டெக்னிக்கலா அவனை நம்ம வழி கொண்டு வரணும், இல்ல அவனா வழிவிடணும். அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ரகு, இன்னைக்கு ஏப்ரல் 1st இல்லையே, மே 8th. அது என்ன லெட்டர்? அது வந்து நம்ப முடியாத லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அருணா, நேத்து தான் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு என்னடா இப்படி ஒரு லெட்டர்? விவாகரத்து கேட்டிருக்காங்க. என்னப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? நான் யாரோட என்னைக்கு சண்டை போட்டிருக்கேன்? இது யாரோ என்ன ஃபோன் பண்றதுக்காக இருந்த லெட்டர். அந்த வக்கீல் நரசிம்மருக்கே ஃபோன் பண்ணி கேளேன். ஏன்டா வக்கீல கேட்கணும்? நானே என் ஒய்ஃப்கிட்ட நேரடியா கேட்கறேன். அருணா, அருணா வாங்க. அருணா, விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. உனக்கு தெரியாம நடந்திருக்கும்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். கோர்ட் விவகாரம் இல்ல, அப்பாவை கேளுங்க. எனக்கு எது நல்லதோ அதத்தான் செய்வாங்க. அருணா, நான் எப்போ போக்குக்கு மாறா நடந்தேன்? திடீர்னு தனியா வந்தா எப்படி வர முடியும்? அப்படியே நான் வந்துட்டேன்னா என்ன மட்டும் சபிப்பாங்க? புருஷனை பிரிச்சு அவன் குடும்பத்தை நடுத்தரில் நிக்க வச்சுட்டான்னு ஒன்னையுமே சபிப்பாங்க. இப்ப மட்டும் உங்க குடும்பத்துல எனக்கு என்ன கிடைக்குது? ஏன் இவ்வளவு குழப்பம்? இத பாருங்க, நானும் ஒரு சாதாரண குடும்ப பொண்ணா இருந்திருந்தா உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கவே மாட்டார். ஏதோ தெரியாதனமா எங்க அப்பா அம்மா என்ன நாகரிகமா பெரிய சமூக சேவையா வரணுங்க எண்ணத்தோட என்ன உங்களை மாதிரியே வளர்த்துட்டாங்க. எனக்கு உங்க குடும்பம் பெருசு இல்ல, உங்களை மாதிரி ஒரு புருஷனும் தேவையே இல்லை. நமக்குள்ள ஒத்து வராது. அதனால நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க 2nd கல்யாணம் பண்ணிக்கீங்க. நானே தியாக மனப்பான்மையோட கூட இருந்து நடத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உண்டு, என் கிளப் உண்டு, சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போறேன். பிளீஸ் லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன், பிளீஸ் லீவ் மீ அலோன். நீ ஏமா உணர்ச்சி வசப்படுற மாப்பிள? இந்த சமயத்துல அவங்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவ உணர்ச்சி வசப்பட்டு இஸ்தேரி வந்துட்டா என்ன செய்யறது? ராஜசேகர், ஆட்டோல தானே வந்தீங்க? அனாவசியமா 10 ரூபாய் செலவழிச்சிட்டு வந்து ஏன் டென்ஷன் உண்டு பண்றீங்க? ஒரு 50 பைசா ஸ்டாம்ப் கவர்ல ஒட்டி உங்க பதில போஸ்ட்ல அமைச்சிருக்கலாமே. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல சொல்லுங்க. கோர்ட் ஏறினா என் குடும்ப கௌரவம் போயிடும் சார். எங்க அம்மா இதை தாங்கிக்க மாட்டாங்க. என் கூட பிறந்தவங்க வாழ்க்கையெல்லாம் ஏழரமா போயிடும் சார். அருணா, எனக்காக மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்காகவும் கேக்குறேன். கழுத்துல நீங்க கட்டின தாலிய பாரமா சுமக்கிறேன், வயித்துல உங்க குழந்தைய பாரமா சுமக்கிறேன். இன்னும் 5 மாசத்துல அந்த செனியனை பெத்து உங்ககிட்ட அமுச்சு வைக்கிறேன். என்னுடைய கட்சிக்காரர் அனுப்பின வக்கீல் நோட்டீஸுக்கு மிஸ்டர் ராஜசேகர் பதிலே அனுப்பல. நோட்டீஸ் வந்த அன்னைக்கு சாயந்தரம் அவருடைய மனைவிய அவங்க வீட்டுல போய் நேர்ல பாத்திருக்கார். ஐ அட்ஜெக்டிவ் யுவரானர், அவர் அவர் மனைவியை போய் பார்க்கவே இல்ல. இல்ல, பாத்திருக்கார். சாட்சி இருக்கா? மிஸ்டர் நரசிம்மன், ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு சாட்சிகள் வேணும்னா அப்புறம் தாம்பத்தியங்கிற புனிதமான வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவருடைய பதில இந்த கோர்ட்லயா சொல்லட்டும்? நான் ஒரு கண்ணியமான குடும்பஸ்தே, குடும்ப விஷயம் கோர்ட்டே இருந்தா
மானம் படியிறங்கிரும் நினைக்கிறேன். நான் எப்படி சொல்ல முடியும்? யுவர் ஆனர், விவாகரத்துக்கான இந்த வழக்கில் எதிர்த்தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கிறேன். யுவர் ஆனர், தரப்பில் சில சொல்ல விரும்பாத காரணங்கள் இருக்கு. இந்த வழக்குக்கு அவசியங்கிற காரணத்தினால அதை கோர்ட்டில் தெரிவிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு அவகாசம் கொடுக்க இந்த வழக்கை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கிறேன். கோர்ட்டில் உன் கொடி இறங்கிருச்ச, உன் பொண்ணு கேஸ்லயே நீ ஜெயிக்கலன்னா வெளியால் எப்படியா வருவான்? எதிர்கட்சி வக்கீல் சரியான காரணம் இல்லைன்னு இந்த கேஸையே தள்ளுபடி செய்யுங்கிறான். கேஸ டிஸ்மிஸ் பண்ணா கிரேட் லாயர் சக்கரமானியை டிஸ்குவாலிஃபை பண்ணதான் அர்த்தம். என்ன அவ்வளவு ஈஸியா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. இந்த கேஸுக்கு தேவையான அசைக்க முடியாத காரணங்களை நான் தயார் பண்ணிட்டேன். நரசிம்மன் சார், அருணா கிட்ட நான் சொன்னேன்னு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வா. மேட்டரை நான் ஃபில் அப் பண்ணிக்கிறேன். எஸ் சார். யுவர் ஆனர், விவாகரத்துக்கு தேவையான நியாயமான காரணங்களை கோர்ட்ல வெளிப்படையா சொல்ல விரும்பாதனால என்னுடைய கட்சிக்காரர் திருமதி அருணா அவங்க கையெழுத்து போட்ட இந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க, அதை இந்த கோர்ட்ல சப்மிட் பண்றேன். மிஸ்டர் ராஜசேகர், இந்த கடிதத்தை படிச்சுட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்ல முடியுமா? பெருமதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களுக்கு, கோர்ட்டில் என் வக்கீல் வெளிப்படையாக சொல்ல விரும்பாத காரணம் இதுதான். என் கணவர் ஒரு காமாந்தக்காரர், அதன் விளைவாக சித்திரவதைகளும் அடிவுதைகளும் அனுபவிக்கிறேன். தாய்மை நிலையில் உள்ள நான் உயிர் கஞ்சி அவரை விட்டு பிரிய விரும்புகிறேன். இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்துதான் விவாகரத்து கேட்கிறேன். ராஜசேகர், படிச்சிட்டீங்களா? இத பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நோ நோ. கடிதத்தில் சொல்லப்பட்ட காரணங்களை மிஸ்டர் ராஜசேகர் மறுக்கல. அதனால என்னுடைய கட்சிக்காரர் திருமதி அருணாவுக்கு விவாகரத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். மிஸ்டர் நரசிம்மன், இந்த வழக்கில் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் அருணா ராஜசேகர் சந்திச்சு நான் தனியா பேச விரும்புறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவங்கள என் சேம்பருக்கு வர சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் எங்கிட்டே பேசலாம். அதுக்கு எனக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்காங்க. அந்த பவர் ஆஃப் அட்டானியை பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க. அவங்கள என் சேம்பருக்கு வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார். வாமா, நீதான் அருணாவா? உன் பேரை கேஸ் கட்டில மட்டும் படிச்சேன், இப்பதான் நேரா பாக்குறேன். உட்காருமா. ஒரு ஜட்ஜா பேசுறதா இருந்தா கோர்ட்லயே பேசிருப்பேன். ஆனா உங்ககிட்ட உன் அப்பா ஸ்தானத்திலிருந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் இங்க கூப்பிட்டேன். இந்த பாருமா, எங்க சட்டத்தால உங்களை பிரிச்சு வைக்கத்தான் முடியும், சேர்த்து வைக்க முடியாது. உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து அப்படின்னு சொல்லிடுவேன், ஆனா அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க எதிர்காலத்தை, உங்க தலைமுறைய, உங்க சந்ததிய பாதிக்கும். அக்னியால வந்த பந்தங்கள் அக்னியாலதாமா பிரியணும். இந்த பாருமா, பொண்ணா பிறந்தா அப்பா அம்மாவுக்கு பாரம், ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷனுக்கு பாரம், வயசாயிடுச்சுன்னா குழந்தை குட்டிகளுக்கு பாரம். இருந்தாலும் நாங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறோம். ஏன் எங்க ஆண் வர்க்கத்தையே பாரமா வயத்துல சுமக்கறீங்களே, அதனாலதான். ஒரு பாரத்தை வயத்துல சுமந்துக்கிட்டு இந்த நேரத்துல கோர்த்தியேறி வந்து விவாகரத்துக்கு கேக்குறியம்மா? அம்மா, உங்ககிட்ட இருந்து விவாகரத்துக்கான காரணங்களை விளக்கி இந்த கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த பாருமா, இந்த கேஸுக்கு பின்னாடி உங்க அப்பாவோட கிரிமினல் மூல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ நீயும் ராஜசேகரும் பிரியக்கூடாதுன்னு மனசுல ஒரு ஏக்கம். இந்த சட்டம் இருக்கே, அது ஜெட்கா வண்டிக்காரன் குதிரை மாதிரி, அது நேரதான் பார்க்கும். நீதி காதால கேட்டதை வச்சு தீர்ப்பு வழங்கும். ஆனா அந்த மனசாட்சி இருக்க, அது சட்டத்துக்கு நீதிக்கு நடுவுல கடந்து திண்டாடுமா? எனக்கு மனசாட்சி இருக்கு. சார், நீங்க ஜட்ஜா மட்டும் இருங்க, எதிர்கட்சி வக்கீல மாற வேண்டாம். அப்படியாமா? நான் புத்திமதி சொன்னா நீ திருந்துவேன்னு நினைச்சேன். உனக்கு புத்தி வந்தா தான் நீ திருந்துவ போல இருக்கு. நான் ஜட்ஜாவே உங்ககிட்ட பேசிக்கிறேன். Thank you. No mention, please. வணக்கம் சார். வாப்பா உட்கார. பரவாயில்ல சார். அருணா வந்தாளா? ம், அவட்ட பேசுனீங்களா? பிரசங்கமே நடத்தினேன், பிரயோஜனம் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. இத பாருப்பா, நீ அவளையே நினைச்சிட்டு இருக்காத, நேர சமுத்திரத்துக்கு போய் அவனுக்காக ஒரு முழுக்கு போட்டுரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். எந்த சட்டம் எங்களை பிரிச்சாலும் அவதான் எனக்கு மனைவி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.
ராஜசேகர், என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. ஏன் சார்? இன்னைக்கு உன் கண்ணை துடைக்கிறேன், நாளைக்கு அதே கண்ணை நான் குத்த போறேனே. என்ன டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், அருணாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க் யூ டாக்டர். தொடுக்கப்பட்ட வழக்கில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை மிஸ்டர் ராஜசேகர் மறுக்காத காரணத்தினால் அவைகளை உண்மை என ஏற்றுக்கொண்டு 1978 வருடம் நவம்பர் மாதம் 7 தேதியான இன்று திரு ராஜசேகருக்கும் திருமதி அருணாவுக்கும் விவாகரத்து கொடுத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை தாய் தரப்பில் கேட்டுக்கொண்டபடி திரு ராஜசேகரிடம் கொடுக்க இந்த கோர்ட் சம்மதிக்கிறது. Well done. Thank you. Congrats. குழந்தை எங்ககிட்ட வளர வேண்டாம், அப்பா கிட்டயே வளரட்டும்னு அவங்க சொன்னாங்களே, அது ரொம்ப நல்லதா போச்சு. பொன் குழந்தை அம்மா கிட்ட வளர்ந்ததுன்னா 18 கழிச்சு இந்த குழந்தை இந்தியாவில் ஏதாவது ஒரு கோர்ட்ல விவாகரத்து வேணும்னு போய் நிற்கும். என்ன மாதிரி மனசாட்சி உள்ள ஒரு ஜட்ஜு என்ன பண்றதுன்னு தெரியாம திருவிரும் முழிப்பான். பாருமா, உனக்கு பேச்சு வந்த உடனே அம்மேன்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு. இந்த பாருபா, குழந்தை திடீர்னு அழும், நீ பயந்துடாத. தாய்ப்பாலுக்காக அழுதுன்னு அர்த்தம். நீ என்ன செய்யற, அதோட கட்டவரல்ல அஸ்கா சக்கரையை தடவி அது வாயில போட்டுரும். இதோட அம்மாவை விட அஸ்கா சக்கரையே மேலுப்பா. ராஜசேகர், இனிமே இந்த குழந்தைக்காக நீ வாழணும். இந்த குழந்தை உங்ககிட்ட ஒட்டும்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன்பா. இன்னிலேந்து நீ தாயுமானவன். சரி சார். ஹலோ, நான் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் பேசுறேன். என் பிஏவை கொஞ்சம் ரூமுக்கு வர சொல்றீங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த ஜட்ஜ் வேலைக்கு நான் ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்கணும். அம்மா. என்னம்மா? குழந்தைய குடும்மா. அது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாச்சு. உங்க அப்பா ஜெயிச்சுட்டாருமா, கோர்ட்ல உனக்கு விவாகரத்து கொடுத்து தீர்ப்பாயிடுச்சு. அவனையே வேண்டானதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த குழந்தை எதுக்குன்னு தூக்கி கொடுத்துட்டான். இல்லம்மா, இல்லம்மா, எனக்கு குழப்பமா இருக்கும்மா, எனக்கு குழப்பமா இருக்கும்மா. ஹலோ, மிஸ்டர் ராஜசேகர் பேச சொல்றீங்களா? நீங்க யார் பேசுறது? நான் அவரோட, ப்ளீஸ் அவரை கொஞ்சம் பேச சொல்றீங்களா? அவர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு குழந்தையோட ஊரை விட்டே போயிட்டார். எங்க போயிருக்காருன்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது, எங்க கிட்ட சொல்லல. ஏம்பா? சார், அனுவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் வீட்டுல பத்திரமா விட்டுட்டியா? விட்டுட்டேன் சார். இருக்கட்டும், இந்த ஃபைல்ஸ்ல எடுத்துட்டு போய் அக்கவுண்ட்ஸ்ல கொடுத்து. சரி சார். ஏம்பா, மேனேஜர் வீடு எங்க இருக்கு? நீங்க குடி வந்திருக்க வீட்டுக்கு பக்கத்துல தாங்க. அவரோட வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க? அவரும் அவர் மகளும். ஒன்றும் இல்லை, சில முக்கியமான லெட்டர்ஸ்க்கு பதில் எழுத நோட்ஸ் வாங்கணும், அதான் நேராக அவர் வீட்டுக்கே போய் வாங்கலாமா? தாராளமாக போகலாம்மா. டிராயிங் போட்டுட்டு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதுக்குள்ள எல்லா வேலையும் நீயே செய்யணுமா?
குருவி கத்துது, யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்து? நம்ம ஆபீஸுக்கு வந்திருக்கிற புது செக்ரட்டரி அம்மா உங்ககிட்ட ஆபீஸ் லெட்டர்களுக்கு பதில் வாங்கணுமா? இங்க வந்திருக்காங்க, வர சொல்லட்டுமா? வர சொல்லு. சரி சார். அனு, நீ உள்ள போய் டிராயிங் போடுமா? சரி டாடி. வாங்க உட்காரு. மிஸ்ஸஸ் கோபால், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் இல்லை. நான் இந்த நேரத்தில் இங்க வந்தது உங்களுக்கு தொந்தரவா இருந்திருக்கும். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நானோ சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சில முக்கியமான பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா நான் காலையிலேயே டைப் பண்ணிடுறேன். அதனால்தான் வந்தேன். To the plastic advertising company, refer to your letter dated on. Daddy? Sorry. Enna nu? டாடி, ஐக்கும் போது கேஞ்சிருச்சு. இது ஓட்டி தரேன். குருவி பாப்பா குருவியை காப்பாத்துறதுக்கு பேர் தான் தாய்ப்பாசம். அம்மா குருவி தான் பாப்பா குருவிய காப்பாத்துமா? அப்பா குருவி கூட காப்பாத்தும் இல்ல, நீ தானே காப்பாத்துற. அம்மா குருவி தான் செத்து போச்சே, மூக்கு அடைஞ்சு போச்சு. நான் சீவித்தரேன். வேண்டாம், நானே சீவிக்கிறேன். அடுப்பு அணைக்கலையே. மேடம், இங்க உங்களுக்கு லேட் ஆகுமா? இங்க இருந்து நீங்க தனியா வீட்டுக்கு போயிடுவீங்களா? எனக்கு டைம் ஆகுது. என்ன பண்ணி ராத்திரில தனியா விட்டு போறீங்க? மிஸ்ஸஸ் கோபால், நீங்க புறப்படுங்க. மீதிய நான் ஆபீஸ்ல வந்து டிக்டேட் பண்றேன். பாவம், அன் டைம்ல நீங்கயே இங்க வரணும். ஆபீஸ் வேலைய ஆபீஸ்ல பார்த்தா போதும். முத்து, இவங்களை வீட்டுல பத்திரமா விட்டு போப்பா. சரி சார். மிஸ்ஸஸ் கோபால், துணைக்கு பியூன் வர்றாரு, நீங்க புறப்படுங்க. குழந்தை வரலடா, கவுன் பூரா ரத்தக்கரை, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிக்கிட்டு இருக்க போல இருக்கு. அனு, அனு, என்ன அறுத்துக்கிட்டியா? டாடி, என் விரல் முண்டாஸ் கட்டிருக்கு. வா, மருந்து போடலாம். ஏம்மா லலிதா, உன்னை பொண்ணு பார்க்க போறாங்கன்னு பர்மிஷன் போட்டு போனியே, அது என்னாச்சு? ஒன்னும் சரிப்பட்டு வரல. போன வாரம் வந்தாரு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவர் பாலிசி எனக்கு பிடிக்கல. அப்புறமா வந்தாரு ஒரு வக்கீல். அவர் எப்பவும் பார்லயே இருப்பாரா? அட, என்னமா நீ, வக்கீல்லாம் பார்ல தான் இருப்பாங்க. அந்த பார் இல்ல சார், இந்த பார். சுத்தம். ஆமா, ஒரு டிராபிக் சார்ஜ் நம்பிச்சேனே, அது அவர் எடுத்துதான் சிக்னல் காமிக்கிறாரு. நல்ல வேலை,
இந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பைலட்ட சொல்லான்னு பார்த்தேன், வேண்டாம். ஏ அந்த ஆளுடைய டேக் ஆஃப் சரி இல்ல, லேண்டிங்கும் சரி இல்ல, பிளேன கவுத்துட்டானா? இத பாருமா லலிதா, நீ மெட்ராஸ்ல கல்யாணமாகாத அத்தனை ஆம்பளைங்களையும் பார்த்துட்ட, எதுவுமே தேரல. நீ கற்பனை பண்ணியே கழுவியாயிட போற. காலகாலத்துல ஒரு நல்ல முடிவுக்கு வாமா. சார், ஹேண்ட்பேக்ல தாலி ரெடி, மாசம் பிறந்தா சம்பள கவர் ரெடி. எனக்கும் ஊர்ல இருக்கிற மத்தவங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைதான். ஆனா எந்த வரணும் சரியா அமைய மாட்டேங்குது. இத பாருங்க சார், இப்ப இருக்கிற மனநிலைமையில நான் ரெண்டாம் தரமா போக கூட தயார். அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சார். ரெண்டாம் தரமா வர தயார்ன்றாலே அப்ளிகேஷனை போட்டு வைப்போமா? நமக்கோ வீட்டுல விருந்து சரியில்லை, நமக்கேத்த சரியான மாத்து மருந்து இதான். ஹலோ ஹலோ, மேனேஜர் ராஜசேகர் ரூமா? நான் அவரோட டாட்டர் அனு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் ஹலோ, இங்க ஒரே சத்தமா இருக்கு, நீங்க பேசுறது காதுல விழல, நீங்க யாரு? எனக்கு பசிக்குது. அப்பா சீட்ல இல்ல, பாக்குறமா? டிராயிங் டீச்சர் வராங்க. ஐயோ, இவ்வளவு பயம் இருக்குது, அப்புறம் என்ன? சபலம் தான். என்னது? முத முதல்ல என் குழந்தை என்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டாளே. முத்தே, என்னமா? மேனேஜர் குழந்தை எங்க படிக்குது? சரஸ்வதி வித்யாலயாவில யூகேஜி படிக்குது. சாரி அனு, வர்றப்ப வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட். நான் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு லேட் ஆயிடுது. அதனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இனிமே மத்தியான சாப்பாட்ட உன் கையிலேயே குடுத்து வச்சிடறேன். சரி டாடி, உனக்கு வேலை தான் முக்கியம், என்னால உனக்கு கஷ்டம் வேண்டாம். இல்லம்மா, வேலையை விட எனக்கு நீ தான் முக்கியம். அதனாலதான் உன்னை ஆயா வைக்காம வேலைக்காரங்க இல்லாம நானே பாத்துக்கிறேன். ஆமாமா, இனிமே நானே என் சாப்பாட்ட கொண்டு வந்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்காக இருக்க நான் தான் எல்லாமே சொல்லக்கூடாது. ஓ, வேலைக்கு நீ போடாடி, லேட் ஆச்சு, நானே சாப்பிட்டுக்கிறேன். கோமானு, நான் தெரியாம சொல்லிட்டேன். சச்சா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். போடாடி, போ. போ போங்கிறியே, நீங்க என்ன போன்னு சொல்லிட்டா எனக்கு யார் இருக்கா? டாடி வட்டப்படுற, உன் கஷ்டம் எனக்கு தெரியாது. நான் ஏன் உன்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டு இங்க வான்னு சொல்ற? எனக்காகவா? நீ எனக்கு சாப்பாடு போடுறப்போ அந்த சாக்குல உன்னையே என் கூட சாப்பிட வைக்கிறதுக்கு தான். ஆபீஸ்ல சாப்பிட்டியான்னு கூட யாரும் உன்ன கேட்க மாட்டாங்க. வா சாப்பிடலாம். வாங்க சார், வாங்க. குழந்தை சாப்பிட்டாளா? நீங்க வர வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு தேவை ஆபீஸா குழந்தையா?
ஆபீஸ் முக்கியம்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. குழந்தை தான் முக்கியம்னா ஆபீஸ்க்கு காக்கறதா சில ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துருங்க. ஊர் உலகத்துல மத்தவங்க எல்லாம் புள்ள குட்டி பெத்துக்கலையா? என்ன மேடம், நான் சொல்ல கரெக்ட் தானே? நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லையா? வேலைன்னு வந்துட்டா பாசத்தை தள்ளித்தான் வைக்கணும். ஐம் சாரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இருங்க சார், இதோ வந்துடுறேன். கூமுட்ட உன்னாவே கூப்பிட்டான். ஏன் சார் குதிரை ஓட்டுறீங்க? கொண்டாந்துட்டல்ல, இந்தாங்க. இந்த ஃபைலா? இதை நான் பார்த்துட்டேனே. முத்து, இத போய் அக்கவுண்ட் வந்து என்ன சார் நடவுறீங்க? அதை நான் கொடுத்துக்கறேன். நீ டீ குடிக்கணும் சொன்ன, இந்த ஒரு ஜாடி மாதிரி நேரத்துல தான் கொடுப்பீங்க. சரித்து எங்கப்பா? முத்து, என்ன சொத்து? டீ குடிக்க போயிருக்க. ஃபைலுக்குள்ள இருக்கிற கடுதாசிய பவர். மிஸ் லலிதா, உனக்கு பொருத்தமான ஒரு வரம் தயார். ஆபீஸ் முடிந்தவுடன் தெருக்கோடியில் என்னை சந்திக்கவும். விவரம் நேரில். பரந்தாமன். மே ஐ கம் இன் சார்? எஸ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உட்கார். இட்ஸ் ஆல் ரைட். ஐ எம் கோபால், அருணாவோட ஹஸ்பண்ட். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்களை பார்க்காமலே என் மனசுல உங்களை பத்தி ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. என் ஒய்ஃப் உங்க வீட்டுக்கு வந்தப்ப ஆபீஸ் வேலையை ஆபீஸ்ல தான் பார்க்கணும் திருப்பி அனுப்பிட்டீங்களாமே பியூன் சொன்னான். யூ ஆர் அ கிரேட் பர்சன் இன்டீட் சார். கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். உங்க ஒய்ஃபையும் அருணாவையும் பழக விட்டா ஒருத்தர் கொடுத்த துணையா இருப்பாங்க. அவசியம் அவங்களை கூட்டுவாங்க. சாரி, நான் ஒரு விடோயர். ஓ அப்படியா? We are sailing in the same boat. இதுலயும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. ஐ எம் ஆல்சோ எ விடோயர். என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வரட்டுமா, நாம அப்புறம் சந்திப்போம். வாங்க, அருணாவை கூட்டு போறேன். போலாமா? தம்பி, என்னக்கா என்ன பண்ற? காத்திர பத்தீங்களா? எவ்வளவு ஓட்டல பறக்குது. அந்த பைனாகுலர் கொஞ்சம் கொடுக்குறியா? இல்லங்கா. Thank you.
என்ன பாக்குற? பறவை பாக்குறேன். பறவையா? கொடு பாக்கலாம். கொடு கொடு. நீ எந்த பறவையை பார்த்தனு முதல்ல சொல்லு, பொய் சொல்லாம சொல்லு. அந்த மொட்டை மாடியில் இருக்கிற குழந்தையை தானே பார்த்த? ஆமா. ஸ்வீட் பேபி. அது யார் குழந்தை? ஏய், உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், அது யார் குழந்தைன்னு தெரியுமா உனக்கு? அது அது என்னோட மேனேஜர் ராஜசேகரோட குழந்தை. பாவம், உங்ககிட்ட இருக்க வேண்டிய குழந்தை அங்க இருக்கு. அம்மா, அழகான அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல, அன்பான அம்மாவுக்கு குழந்தை இல்ல. அத சொன்னேன். இந்தா. தெரிஞ்சு கேக்குறாரா இல்ல தெரியாம கேக்குறாரா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? பெத்த தாய்கிட்டயே அவ குழந்தைய யாருன்னு கேக்குறப்போ இப்ப நான் சாதிக்கிற மௌனம் ஒரு நிர்பந்தம். என்னங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. என்னது? முருங்கக்காய் சாம்பார், முட்டைகோஸ் பொரியல், தக்காளி பச்சடி. இங்கேயும் இதே வேணா? இங்கேயும் என்ன? அங்கங்க அங்கங்க ஹோட்டல் எல்லாம் போட்டல இதே தான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு புறம் ஒரே சமையல். இது வேண்டாம், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்னங்க வாந்தி எடுக்கிறீங்க? உண்டா இருக்கிற போடி. லலி, உனக்கு என்ன பிடிக்க சொல்லு? பச்சை மிளகா பஜ்ஜி. 400 ரூபாய்க்கு பச்சை மிளகா பஜ்ஜி தின்னா மூக்கு வழியா புக வரும். அந்த மாதிரி வேறதா நல்லதா சொல்லு, நல்ல ஃபேஷனபிளா. சாரி, உனக்கு என்ன பிடிக்குமா வாங்கிக்க. இந்த உனக்கு தான் மை பிரசன்டேஷன். என்ன ரொம்ப திருப்தியா இருந்தா? எனக்கு கூட ரொம்ப திருப்தியா இருக்குது. எது ஒன்னும் இல்ல. இந்த மாசத்து சம்பளம் என்னங்க? மாசம் மாசம் சம்பளத்தை குறைச்சு கொண்டு வரீங்க? ஒரு ஊர்வலத்தை ஒழுங்கா நடத்த தெரியல உங்க அப்பனுக்கு, அவனை சப்போர்ட் பண்ணி வரையா பெருசா? உன் பொண்ணு முன்னாடி உங்க அப்பா மானத்தை வாங்குற பாரு. ஏமா கல்பனா, நீ எத்தனையோ கல்யாண ஊர்வலம் பாத்திருக்கேன். அதுல மாப்பிள்ள கார்ல வருவாரு, மத்தபடி இந்த லைட்டை தூக்குறவங்க, வாத்தியம் வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாம் காருக்கு முன்னாடி இருப்பாங்களா இல்ல பின்னாடி இருப்பாங்களா? இருப்பாங்கல்ல. இல்லையே, உங்க அப்பன் கல்யாணத்துல அத்தனை பேரும் காருக்கு பின்னாடி இருந்தானுங்கம்மா. என்ன? இவங்க அப்ப உங்க தாத்தா அந்த காருக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி 20 மைல் ஊர்வலம் நடத்திருக்கான். பாதியிலே பெட்ரோல் தீர்ந்து போய் வண்டி நின்னு போச்சா? இந்த வாத்தியக்காரன் பூரா ஒரு கையில வாத்தியம், இன்னொரு கையில வண்டியை தள்ளிக்கிட்டே இப்படியே 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 வந்தானுங்கம்மா. கழுத்துல இவ்வளவு பெரிய மாலையை போட்டுக்கிட்டு அசைய முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். முன்னாடி ஒரு மூதேவி ஒத்த சங்கூதிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ரோட்ல போறவனுக்கெல்லாம் சந்தேகமே வந்து போச்சுமா, இது என்ன கல்யாண ஊர்வலமா இல்ல சா ஊர்வலமான்னு கேட்டானுங்க. பத்தாக்குறைக்கு இவங்க அண்ணன் ரவுடி பைய 4 ஃப்ரெண்ட்ஸ சேர்த்துக்கிட்டு என் காருக்கு முன்னாடியே ஆடுறாமா, எனக்கு அப்படியே நாக்க புடிங்களா போல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்த நீ என் சம்பளத்தை பத்தி கேக்குறியா? இல்லீங்க, என்னாச்சு? ஏதாவது பேசுன பழசெல்லாம் களைய விட்டுருவேன். நான் என்ன சொல்றேன்? என்ன சிரிக்கிற? சொன்ன கதை நல்லா இருந்தா? அட சீ படி. லலிதா, நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மசாஜ் கிளப் வச்சு நடத்தியா? என்ன சுகம், என்ன சுகம், என்ன சுகம்? உனக்கு தெரியுமா எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. உன் கை பரிசத்துக்காக ஒத்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி கூட எனக்கு இப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டதில்லை தெரியுமா?
என்னடி இடிக்கிற பாத்து என்னடி போறாதா போறாதா பாத்து என்ன என்ன தலைவன் கூட்டம் புரிந்தவன் வாழ்வினில் நிம்மதி ஏதா இரண்டு வேண்டவே வேண்டாம் பிறந்தாமா உனக்கு என்னடா ஆச்சு என்ன தொழில் பண்ணி தொலைச்ச அத்தே காலையில என்ன தேய்க்க வேண்டாம்னாரு நான் தான் கட்டாயப்படுத்தி தேய்ச்சு விட்டேன் இப்பயும் ஜன்னி வந்துருச்சு என்ன பண்ணுவேன் டாடி அம்மாங்கிற தளத்துல ஸ்கூல்ல நாலு வரி எழுத சொன்னாங்க எனக்கு அப்பா பத்தி தான் தெரியும் அம்மா பத்தி தெரியாதுன்னுட்டேன் வாங்க மிஸ்டர் கோபால் உட்காருங்க பரவாயில்லைங்க டிஃபன் சாப்பிடுங்க வேண்டாம் தேங்க்ஸ் நான் தான் கோபால் இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிக்க தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ டாடி இந்த அங்கிள் யாரு செக்ரட்டரி ஆண்டி இல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஓ செக்ரட்டரி ஆண்டியோட ஹஸ்பண்டா ஹலோ ஹலோ டாடி நீங்க ரெண்டு பேரும் ஹால்ல பேசிட்டு இருங்க நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வரேன் உட்காருங்க மிஸ்டர் கோபால் குழந்தை என்ன எனக்கு உயிர் ஆனா எனக்கு குழந்தை இல்லை எனக்கு புருஷங்கிற போஸ்ட் தான் கிடைச்சதை தவிர அப்பாங்கிற பொசிஷன் கிடைக்கல நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கோபால் என் முதல் மனைவி பிரசவ நேரத்தில் இறந்துட்டா சின்ன வயசுல இருந்தே நான் சீர்திருத்த மனப்பான்மை உள்ளவன் அதனாலதான் வக்கீல் சக்கரபாணியுடைய விவாகரத்தான மகள் அருணாவை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்க கல்யாணம் சத்தம் இல்லாம காதும் காதும் வச்ச மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு இங்க போடுங்கம்மா கமேன் கமேன் உட்காருங்க ப்ளீஸ் பரவாயில்ல அருணா சீக்கிரமா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு புறப்படு ஹனிமூனுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு அதுக்குள்ள அவசரமா ஹனிமூனுக்கு இல்ல புருஷ வீட்டுக்கு மிஸ்டர் கோபால் கல்யாணமாகி இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அதுக்குள்ள புறப்படணுமா அப்பா அவர் நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லலையா சொல்லலையே உனக்கு நாகரிகம் பெருசுங்கிற மாதிரி எனக்கு தன்மானம் பெருசு மிஸ்டர் கோபால் கொஞ்ச நாள் இங்க அருணா கூட இருக்கலாமே இருக்கலாம் ஆனா பாக்குறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க நான் செஞ்சுக்கிட்டது கல்யாணமா ஆதாயமான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது அருணா இப்பவே என் கூட என் வீட்டுக்கு வர்றதுன்னா வரட்டும் இல்ல வக்கீல்ங்கிற முறையில இது உங்களுக்கு பழக்கமாச்சே இது இல்லைன்னா வேற ஒண்ணு என்ன அருணா உனக்காகவும் அப்பா அம்மா தான் வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுவாங்களா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் பெத்தவங்க பிரதிநிதியா வர்றது கேவலம் அருணா நல்லா யோசிச்சு பார்த்துக்க என் கூட என் வீட்டுக்கு வரணும்னா வா இல்ல அவர் சொல்றதை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா அதான் உனக்கு நல்லது போலாமா மிஸ்டர் கோபால் சாப்பிட்டுட்டு போலாமே முத முதல்ல என் பொண்டாட்டி என் வீட்டுல உல வச்சு அதை நான் சாப்பிட்டாத்தான் எனக்கு பெருமை வரட்டா அருணா பாக்ஸ துணிமணியாவது எடுத்துட்டு போமா நோ 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 கட்டின புடவையோட தான் வரணும்
நான் என்ன கையால் ஆகாதனா? என்னங்க கோபால் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பான் போல இருக்கு. இருக்கலாம், அதனால அருணா வாழ்க்கை நல்லா அமைஞ்சா சரி. என்ன பண்ணும்? அக்கா கிளப்புக்கு போயிருக்காங்க, இந்த சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரான்னா அக்கம் பக்கத்து இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சு எனக்கு மயில கனம் இல்லன்னா வழியில பயம் இல்ல. பனமரத்துக்கு இருந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னா சொல்லுவாங்க. இது நீ இங்க வந்த முதல் நாள். இந்த வீட்டுல இருட்டுன்னு விளக்கத்தான் உன்னை கூட்டு வந்தேனே தவிர விளக்க அணைச்சப்புறம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறதுக்கு இல்ல. செத்து போன என் மனைவி விட்டுட்டு போன கடமைகளை மட்டும் செய். நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். ஐ மீன் மான மரியாதைக்கு மதிப்பு கொடுக்கறேன். அந்த மான மரியாதை மத்தவங்களுக்கும் இருக்கு. நீங்க ஏன் வழியில இருப்பீங்கன்னு நினைச்சுதான் என்ன பெத்தவங்க விருப்பத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என் பொது வாழ்க்கைக்கு அப்பவாதம் கருத்துக்கு வேண்டாம். லுக், நான் உன்ன விட முற்போக்கானவன். அதனாலதான் விவாகரத்தான உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாகரிகம் தேவைதான், ஆனா அது அளவுக்கு மேல போகக்கூடாது. விமன் They are appointed as wives, promoted as mothers, and retired as grandmothers. ஓய்வு கிடைக்கும் நேரத்தை உம்மாதிரி பணக்கார பெண்களுக்கு எப்படி செலவழிக்குதுன்னு தெரியல. அதான் இப்படி கேள்வி கேப்பாரு இல்லாம சுத்துறீங்க. முதல்ல உன் குடும்பத்தை கவனி, அப்புறமா ஊருக்கு சேவை செய். இது முதல் தடவைங்கிறதுனால பொறுமையா போறேன். உன் போக்க மாத்திக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிருப்பேன். கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமயே பேசுறீங்களே. இதோ பாரு, நான் ஒன்னும் ஏங்கிட்டு கிடைக்கல. நான் சிரிச்சு வாழ விரும்புறவன். மத்தவங்க என்ன பார்த்து சிரிக்க வாழ விரும்பல. இப்ப உனக்கு பணம், படிப்பு, இளமை, ஈகோ எல்லாம் இருக்கு. அதனாலதான் இப்படி திமிரா நடந்துக்கிற. என்னைக்கு நீ உன் புருஷனையும் புருஷனோட தேவையும் புரிஞ்சுக்கிட்டு நீயா உணர்ந்து திரும்பி வரையோ அன்னைக்குதான் அந்த ரெண்டு கட்டுல சேரும். ஓ வாங்க உட்காருங்க. மாப்பிள்ள அருணாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எதுக்கு? குப்பத்தை சீர்திருத்த போறோம். குப்பத்தை சீர்திருத்த போறீங்களா? இங்க குடும்பம் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு, அத மறந்துட்டீங்களே. இந்த பாருங்க, நீங்க சமூகத்துக்கு சேவை செய்யறவங்க, உங்க புருஷன் சட்டம் படிச்சவரு, நீங்க ரெண்டு பேரும் வற்புறுத்தி கேட்டதுனாலதான் நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஓரளவுக்கு திருத்திக்கிட்டு வரேன். பூர்ணமா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அவளை மாத்த உங்க உதவி தேவைப்படுது. என்ன செய்யணும் சொல்லுங்க மாப்பிள்ள. இனிமே நீங்க இங்க வரக்கூடாது. வாழற பொண்ண தாயே கெடுக்க கூடாது. என்கிட்ட அருணாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டப்ப அவளுடைய முதல் கணவன் காமாந்தகாரன், பணத்துக்காக அவளை படாத பாடுபடுத்தினா அதனால டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா போக போகத்தான் புரிஞ்சுது அவங்களோட பணத்திமரும் நாகரிக மோகமும் தான் யாரோ ஒரு நல்லவனை அவமானப்படுத்தி விரட்டி இருக்குங்கிற உண்மை.
அப்பா அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்ட அருணாவை திருத்த முயற்சி எடுத்துக்கிட்டேன். காலப்போக்கில் அருணா வாழ்க்கையில் அடிபட்டு பொறுப்பை உணர்ந்து தாம் பிறந்த பெண் குலத்துக்கு தகுதி உள்ளவளாயிட்டா. அவ அப்பா இறந்துட்டாரு, அவங்க அம்மாவும் தவற உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ விவாகரத்து ஆனவங்கிற விஷயத்த உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. ஏன்னா அருணாவுக்கு தலைவணிவோ அவமானமோ ஏற்படக்கூடாதே. சார், என்னவோ தெரியல, உங்களை பார்க்கும்போது என் மனசுல ஒரு இனம் தெரியாத பாசம். அதுதான் இவ்வளவு வெளிப்படையா நான் என் குடும்ப விஷயங்களை பத்தி சொல்லிட்டேன். அந்த பாசத்துக்கு நான் என்னைக்கு கடமைப்பட்டிருப்பேன். இந்தாங்க அங்கிள் ட்ரீட். தேங்க் யூ. இந்தா டேடி. அங்கிள்கிட்ட வா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே உன்னை பார்க்க நான் அடிக்கடி வருவேன். வாங்க அங்கிள், போலாம். சரி சார். சொல்லிட்டேன். நீ இங்கேயே இரு, கடையில போய் வீட்டுக்கு சாமான போய் சொல்லிட்டு வரேன். அனுக்குட்டி என்ன இங்க இருக்க? முத்து மாமா கடைக்கு போயிருக்காங்க. நாம போலாமா? அனு, அனு சார், 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 அனுவை காணும் சார். நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே, வாராமல் வந்த வண்ண சோலை நீதானே. பள்ளிக்கூடம் போகும் மைனா மைனா, நீ துள்ளி துள்ளி ஓடும் மானா மானா, உன் தாயாக நான் இல்லையே, என் சேயாக நீ இல்லையே. சம்மா வீசு கண்ணே கண்ணே, நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே, வாராமல் வந்த வண்ண சோலை நீதானே, வாராமல் வந்த வண்ண சோலை நீதானே. என்றும் வாடாத கொடி முல்லையே, உன்னை தாளா
சாட்சியே பெற்ற தாய் நெஞ்சம் கல் நெஞ்சம் ஆனால் உன்னை தனியாக்கி எங்கேயோ போனாள் சின்ன பாப்பா சிங்கார பாப்பா என்னை பார்த்ததும் புன்னகை பூப்பா கை வீசம்மா வீசு கண்ணே கண்ணே நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே வாராமல் வந்த வண்ணச் சோலை நீரானே வாராமல் வந்த வண்ணச் சோலை நீரானே போல நீ ஏங்குவாண்ட பசியார வேண்டும் என்று நெஞ்சு கையாலே சோரூட்டுவாய் உந்தன் பாசங்கள் நான் பார்க்கும் போது உன்னை பாராட்ட வார்த்தைகள் ஏது பட்டு கண்ணம் பால் வைத்த கிண்ணம் தொட்டு பார்க்கையில் ஆயிரம் எண்ணம் சம்மா வீசு கண்ணே கண்ணே நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே வாராமல் வந்த வண்ணச் சோலை நீதானே பள்ளிக்கூடம் போகும் மைனா மைனா நீ துள்ளி துள்ளி ஓடும் மானா மானா உன் தாயாக நான் இல்லையே உனக்காகவே கஷ்டப்பட்டு கை நீட்டி வாங்கின டிவி ரொம்ப அழகா இருக்குங்க. சரி, நான் டிவியை பத்தி ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்றியா? முதல் முதல்ல டிவியை கண்டுபிடிச்சது யாரு, அதை பார்த்தது யாரு? யாரோ அமெரிக்கால. ஒண்ணு அமெரிக்காவுக்கு போயிடுங்க, டிவியை கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுலதான். யாரு முதல் முதல்ல டிவியை கண்டுபிடிச்சது? கிருஷ்ண பரமாத்மா. அதை பார்த்தது அவங்க அம்மா யசோதை. புரியலையா? கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போது தன் வாயை திறந்தார், அதுல யசோத 14 லோகத்தையும் பார்த்தா. சோ முதல் முதல்ல 6 இன்ச் டிவியில 14 சேனல்ஸையும் பார்த்தவ யசோத. இந்த மாதிரி நீ நானும் எத்தனை சேனல்ஸ் பார்க்க போறோமோ, கலரோ பிளாக் அண்ட் ஒயிட்டோ. நீங்க டிவி வாங்கி கொடுத்தாலும் பட்டுப்படவை வாங்கி கொடுத்தாலும் நான் உங்க ஆசைக்கு சம்மதிக்க மாட்டேன். நான் ஒன்னும் உங்க ஆசை நாயகி இல்ல. எப்படி பேசுற? இப்படி பேசலனா குடுக்கறத குடுத்துட்டு துண்ட வரை தோள்ள போட்டுட்டு போயிடுவீங்க. நானா என்ன பத்தி ஏன் இப்படி தப்பா நினைக்கிறேன்? எப்படி தப்பா நினைக்காம இருக்க முடியும்? எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க மனைவி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு. வலி கொஞ்சம் குறையட்டும், அப்புறமா கையெழுத்து போடுறேன்ற. குறைஞ்சதுக்கு அப்புறம் லெட்டர் வாங்கிட்டு வாங்க, தாலி கட்டுங்க. அப்புறம் அப்புறம் தான் எல்லாம். அப்புறம் தான் எல்லாம். அப்ப அது வரைக்கும் என்னடா அது ரெண்டு இடத்துலயும் தழிக்க விடுறாளுங்க. நான் எப்படி அவகிட்ட சொல்லி லெட்டர் வாங்க போறேன்? முருகா, நீ எப்படி மேனேஜ் பண்ண? பிஃபோர் பேரிங் த டெமரேஜ். தேங்க் யூ. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் கோபால். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் அனுவை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க. என்ன விஷயம்? அருண் உங்ககிட்ட சொல்லியா? இன்னைக்கு நவம்பர் 7ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் முதல் ஆண்டு விழா. வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றோம். நீங்களும் அனுவும் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். உங்க வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். 1978 நவம்பர் மாதம் 7ஆம் தேதியான இன்று திரு ராஜசேகருக்கும் திருமதி அருணாவுக்கும் விவாகரத்து கொடுத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. உங்களையும் அனுவி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் ஷாப்பிங் போனோம், அருணாவை கூட்டு போறேன். குட்டி. தேங்க்யூ சார். All the best.
Mr. Gopal, Mr. Flash. Thank you. Hello. Thank you. Congratulations. Hi, Anu darling. உனக்காக தான் இன்னும் கேக்கு வெட்டாம இருக்கேன் தெரியுமா? வாங்க சார். மிஸ்டர் கோபால், அனு இங்கே இருக்கட்டும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து பாருங்க. என்ன சார், வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க, இது வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? அருணா ஃபீல் பண்ணுவா. அருணா, மிஸ்டர் கோபால், சந்தோஷமான நேரத்துல அவங்களே டிஸ்டர்ப் பண்றீங்க. என்ன சார் இது, நீங்க வந்தா தானே எங்களுக்கு சந்தோஷம். வாங்க சார், வா அனு. முதல்ல வயசு கொடுங்க சார். இந்த அருணா சார நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ராஜசேகர் சார் மாதிரி ஒரு நல்லவர் தர்ற வாழ்த்து 100 கோயில அர்ச்சனை பண்ணி கிடைக்கிற புண்ணியத்துக்கு சமம். எங்க ஆசீர்வாதம். என்னைக்கு இப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க சார். சாரி, நான் இதெல்லாம் சாப்பிடுறேன், எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். அனு இங்கே இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன். அனு, நான் வரட்டுமா? பத்திரமா இருக்கணும். கோபால் அங்கிள் கூட இருக்கிறப்போ நீ கவலையே பட வேண்டாம், ஜாக்கிரதையா போயிட்டு வா டாடி. வரேன் வரேன் மிஸ்ஸஸ் கோபால். எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஆண்டி, நீங்க ப்ளூ சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க டாடி கூட சொல்லுவாரு, எங்க மம்மி ப்ளூ சாரியில தேவத மாதிரி இருப்பாங்களா. எங்க மம்மி செத்து போயிட்டாங்க. அனு, இந்த ஆண்டிய ஓ அம்மா வச்சுக்க. என்ன தவிர யாருமே இல்ல, நானும் அவரை விட்டுட்டு வந்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? எங்க டாடி கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்க எல்லாருக்கும் எங்க டாடி தான் எல்லா ஹெல்ப்பும் செஞ்சாரா. அதுக்கு தான் எங்க மம்மி டாடி கிட்ட கோச்சுக்கிட்டு செத்து போனாங்களா. அதுக்கப்புறம் யாரும் எங்களை பார்க்க வர்றது கூட இல்ல, எங்க டாடி தான் என்ன வளர்க்கறாரு. எங்க டாடிக்கு வேலைக்கு நான் தான் ட்ரெஸ் பண்ணி விடணும், நான் தான் சாப்பாடு கொடுக்கணும், நான் தான் தூங்க வைக்கணும், எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கணும். எனக்கு எப்போவாறு அம்மா ஞாபகம் வந்தா உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் சொல்வாரு. நீங்களே சொல்லுங்க ஆண்டி, அவரை விட்டுட்டு நான் வர முடியுமா? அனு, இந்த பொம்மை வச்சுக்க. Thank you, uncle. வா, இங்க உட்கார். இந்த பொம்மையை பேச சொல்லட்டுமா? Daddy, welcome home. You have a present. எப்படி? Hi. Jingle, 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 jingle. How I wonder what you are. Oh, my God, the world's a home. Thank you, Pony. இங்க வச்சுக்க. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சா? டாடி வந்தாச்சு, என்ன பிரிஞ்சு ஒரு மணி நேரம் கூட தனியா இருக்க மாட்டாரு. வரட்டுமா? See you uncle. Bye aunty. Bye. Good night. Sweet dreams. ஏய் அனு, மெதுவா வெளியே போற.
பார்த்து மெதுவா. ஏண்டாடி கொஞ்சம் ஆண்டியும் அங்கிளும் எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க தெரியுமா? என்ன அவங்க கூடவே இருன்னு சொன்னாங்க. நீ வரலன்னா கொஞ்ச நேரம் இருந்திருப்ப. இத பாத்தியா ஃபாரன் பொம்மை அங்கிள் கொடுத்தாரு. இன்னியோட விரதத்தை முடிச்சிட வேண்டியதான். ஹலோ, ஆமா கோபால் பேசுறேன். அருணா, இன்னைக்கும் நமக்கு கொடுத்து வைக்கல, டென்ஷன் ஆகாத. உங்க அம்மாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. வா போலாம். ஏன் அப்படி பாக்குற? அம்மா வீட்டுக்கு போக கூடாது, அம்மாவையே பார்க்க கூடாதுன்னு சொன்னவன் இப்ப போகலான்னு சொல்றானு பாக்குறியா? அருணா, நான் உங்க அம்மாவை வெறுக்கல, உங்க அம்மாவோட போக்கத்தான் வெறுத்தேன். வா போலாம். கை விளக்கலம்மா. மாப்பிள்ள, நான் ஆட்டத்துக்கு ஆண்டவனே கை கால்களை அசைக்க முடியாம படுக்க வச்சுட்டான். இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது, சீக்கிரம் குணமாயிடும். நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம். இன்னைக்கு எப்படி என் கையெழுத்த கோட்டையில் பிடிச்ச நாட்டு கட்ட என் பொஞ்சாதி நீதானடி அடியே, பொஞ்சாதி நான் தானடி. என் நாட்டரசன் கோட்டையில் நாம் பிடிச்ச நாட்டு கட்ட என் பொஞ்சாதி நீதானடி அடியே, பொஞ்சாதி நான் தானடி. பசப்பு ரசமா சும்மா படுத்து ரையம்மா எம்மா உடம்புக்கு ஆகாதம்மா. பிறந்தது ஒண்ணு ஒண்ணு அடுத்தது எப்ப கண்ணு இடைவெளி ஏராளம்மா. என் நாட்டரசன் கோட்டையில் நான் பிடிச்ச நாட்டு கட்ட என் பொஞ்சாதி நீதானடி அடியே, பொஞ்சாதி நான் தானடி. அந்தே ராஜா தீ உன்னை போல ஒரு அழகியும் இல்லையே. சின்ன மேலாடை சிந்து பாடிட நடக்கிற முல்லையே. அந்தே ராஜா தீ உன்னை போல ஒரு அழகியும் இல்லையே. சின்ன மேலாடை சிந்து பாடிட
கேட்டா பிறகுதடி கவிதை, சில சமயம் கலக்குதடி மனது. நாட்டுக்கட்டாதி நீரானடி அடியே பொஞ்சாதி நான் தானடி. நான் இருக்கும் பேட்டையிலே நடபயிலும் இளமயிலே என் கண் பார்வை உன் மீதுதான், கிளியே உன் பார்வையின் மீதுதான். ஒட்ட ஒட்ட பதுங்குற கட்ட கட்ட அணைச்சுக்கவோ மாமந்தான், ஒரு தீயம் மச்சாம் மச்சான் எனக்குல பச்சாம் பச்சான் புரிஞ்சுக்க ஸ்ரீராமந்தான். ஒதுங்குற ஒட்ட ஒட்ட பதுங்குற கட்ட கட்ட அணைச்சுக்கவோ மாமந்தான், ஒரு தீயம் மச்சாம் மச்சான் எனக்குல பச்சாம் பச்சான் புரிஞ்சுக்க ஸ்ரீராமந்தான். நாட்டரசன் கோட்டையில் நான் பிடிச்ச நாட்டு கட்ட என் பொஞ்சாரி நீதானடி அடியே பொஞ்சாரி நான் தானடி. கோட்டையில் என்ன பிடிச்ச என் நாட்டு கட்ட என் பொஞ்சாதி நீதானடி அடியே பொஞ்சாதி நான் நடி. பப்பா பப்பா ஏ பப்பா பப்பா அர பப்பா பப்பா ஏ பப்பா பப்பா டிட்டு 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 டிட்டு. நீ நான் இந்த மாதிரி ஜாலியா இருந்து எத்தனை நாள் ஆகுது எனக்கு நீ பயங்கர மூடு பயங்கர மூடு. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இமயமலையில இருந்து ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவர் அந்த இமயமலையில எங்கேயோ அடியில் இருந்தவரா, இப்பதான் வெளியில வந்திருக்கிறாராம். அவரோட விசேஷம் என்ன தெரியுமோ, யாரையாவது ஒருத்தரோட கையத்தை பார்த்துட்டாருன்னா அதை வச்சே அவங்களுக்கு நடந்தது நடக்கிறது நடக்க போறது நடக்க கூடாது எல்லாத்தையும் சொல்லிடுறாராம். உடனே எனக்கு யார் ஞாபகம் வரும், உன் ஞாபகம் தானே வரும். அதனால நீ என்ன பண்ற, ஒரு கையெழுத்தை இதை போட்டு தந்துடுற, இதை நான் அந்த சாமியார் கிட்ட காட்டி உன் எதிர்காலத்தை பூரா கரெக்டா எழுதி வைந்துறேன். எதிர்காலத்தை ஏ எதிர்காலத்தை பத்தி நான் சொல்லட்டுமா? சொல் 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 சொல். நான் அங்க சமையல் கட்டல மாடா ஒழிச்சிட்டு இருப்பேன், நீங்க இங்க பார்க்கல. அது என்னங்க அது? வள்ளி தேவானை. தப்பு, நான் கரெக்டா சொல்றேன் கேளு. வள்ளி தேவானை என்று பெயரையும் வளச்சவன் அல்லலோ. நீங்க இங்க என் சக்களத்தியோட டூயட் பாடிட்டு இருந்த கன்றாவிய பார்த்து தொலைச்சிட்டு பெரிய நீ இது ஒத்துக்க, என்னப்பா ஜாலியா மூணு பேரும் ஒரு குடும்பமா இருந்துட்டு போவோம், அதுல அந்த பொண்ணு சம்பாதிக்கிறா, அவ பணம் நம்ம கிடைச்சதுன்னா உன் தம்பியை படிக்க வைக்க அமெரிக்காக எல்லாம் அனுப்பலாம். அதனால நீ இதுல ஒரு கைத்த போட்டுரு, நான் போய் சட்டுன்னு ஒரு சின்ன தாலி கட்டி வந்துடுறேன். பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொருத்திக்கு தாலி கட்டினா உள்ள தள்ளிடுவாங்க தெரியுமில்ல? நீ அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டேன் தெரியுமே, நீ தமிழ் பெண்மணி ஆச்சு. இந்த கையெழுத்து கையெழுத்து தானே, கொண்டாங்க இல்ல கூட ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. பேப்பரை கிஷ்டா, வேற கையெழுத்து வாங்க தெரியாது எனக்கு, வேற பேப்பர் இல்லையா நாட்டுல? லலிதா நீ கவலையே படாத, எப்படி கையெழுத்தோட நான் வருவேன், அப்புறமா எல்லாம் கல்யாண வயசுல வீட்டுல பொண்ணு இருக்கு, ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க லெட்டர் கூட பாய் கூசாம கேக்குற
வீட்ல உப்பு புளி வாங்க காசு இல்ல. அவளுக்கு டிவி வாங்கி கொடுத்திருக்க. உங்க குடும்பத்துல இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அம்மா, என் நிலைமையில நீங்க இருந்தா நீங்க என்னம்மா செய்வீங்க சொல்லுங்க அம்மா. அம்மா, நான் ஆபீஸ் வேலைகளை பொறுத்த வரைக்கும் தான் மேனேஜர். இங்க வேலை செய்யறவங்களுடைய சொந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இருந்தாலும் ஒரு அனுதாபத்துல சொல்றேன், ஒருத்தர் தனக்கு சொந்தமானதை விட்டுட்டு வேற ஒரு இடத்த தேடி போறாங்கன்னா ஒன்னு நமக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கணும், இல்ல அவங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒண்ணு நமக்கிட்ட கிடைக்காம போயிருக்கணும். அதனாலதான் அவங்க நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தர் தேடி போறாங்க. மானத்துக்கு பயந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட கண்டங்கள் வரும். நாம தான் அதை அனுசரிச்சு போகணும். நான் சொல்றத விட நீங்க அன்பால அவரை உங்க வழிக்கு கொண்டு வர பாருங்க. சாரி மிஸ்ஸஸ் கோபால், ஒருத்தர் காதல் சொல்றப்ப நாம சொல்ற வார்த்தைகள் அடுத்தவங்க மனசை புண்படுத்திடும். அவங்களுக்கு நான் சொன்னது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன நினைச்சிருங்க. அவர்தான் என் முதல் கணவர். யாருக்கும் தெரியாது, கோபாலுக்கே தெரியாது. அவருக்கு தெரிவிக்க என் தன்மான இடம் கொடுக்கல. நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. மிஸ்டர் ராஜசேகர் அந்த குழந்தையோட படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. எல்லாம் என்னாலதான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறப்போ ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறேன் சார். பேசாம தூக்க மாத்திரைய முழுங்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன். ஐயோ வேண்டாமா, போலீஸ் கேஸ் ஆயிடும். முதல் புருஷன் கோர்ட்டுக்கு அந்த கேஸுக்கு அலைஞ்சா, ரெண்டாவது புருஷன் கோர்ட்டுக்கு இந்த கேஸுக்கு அலைய வேண்டியிருக்கும். ஆமா சார், என்னால எல்லாருக்கும் கஷ்டம். நான் பெத்த குழந்தை என்ன ஆண்டின்னு கூப்பிடுது. தாய்ப்பால் குடிச்ச குழந்தைதான் அம்மான்னு கூப்பிடும். இது கட்டவரல வச்சுக்கிட்ட குழந்தை ஆண்டின்னு தான் கூப்பிடும். சார், எனக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும். என் மகள வளர்க்க அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் போய் அவங்களுக்கு உதவலாமா? லீகலா இல்ல மாறலா சச்சங்கிற முறையில உங்ககிட்ட கேக்குறேன். ஐயோ, நான் ரிட்டையர் ஆயிட்டேம்மா. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இரண்டாவது புருஷன் தான் ஜட்ஜ். அவனுடைய மானம், மரியாதை, விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் பொறுத்துதான் நீ நடக்கிற பாதை. லாஸ்ட் இஸ் லாஸ்ட், இழந்தது இழந்ததுதான். ஒரு மரத்துல இருந்து இலை உதிர்ந்துட்டா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இதுக்குத்தான் சொல்றது பொம்பளைங்க யோசிச்சு முடிவெடுக்கணும்னு. மனசு தேத்திக்க, நீ போக வேண்டிய பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடாத. போ. ராஜசேகரா, வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்களை முகத்தை பார்த்து புரிஞ்சுக்க முடியல. முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கல என்னாலும் பழகி புரிஞ்சுக்கலாம்ல சார். மூடி மறைக்கிறாங்களே. யார் சார்? நீதான். நானா? உன்னை நான் என் பிள்ளை மாதிரி நினைக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கிட்ட இந்த மூடி மறைச்சிருக்கேன். எதை சார் மூடி மறைச்சேன்?
நான் அருணாவை பார்த்தேன். அவ உன் ஆபீஸ்ல உனக்கு செக்ரட்டரியா இருக்கலாமே. அவ சொன்ன நீ சொல்லல. சார், வந்திருக்கிறது அருணா இல்ல, மிஸ்ஸஸ் கோபால். அருணா வந்தா நான் சொல்லியிருப்பேன், இன்னொருத்தர் மனைவியை பத்தி பேசலாமா? தப்பாச்சே. அறிவு கட்டவனே சார். என்ன தம்பா, இத கூட நான் புரிஞ்சுக்கலையே. எம்பா, அவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, நீ எம்பா பண்ணிக்கூடாது. ஏன் சார்? நீங்க கோர்ட்ல எங்க கேஸுக்கு எந்த அடிப்படையில விவாகரத்து கொடுத்தீங்க, அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? நான் காமாந்தகாரன், காமத்துக்காக கட்டின மனைவியவை சித்திரவதை பண்றவன் தானே. அது போய், நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உலகத்துக்கு நிரூபிக்கத்தான் நான் இந்த மாதிரி இருக்கேன். என்ன சார் பேசாம நினைக்கிறீங்க? நான் பொம்பளையா பிறக்கலையன் வருத்தப்படுறேன்ப்பா. பிறந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். வாட் அ வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் யூ ஆர். உன்னை போய் வேணாம் விட்டாளே. சச்சி தாத்தா, குட் மார்னிங். குட் மார்னிங். அனு, வாயில விரல வைக்க கூடாது. நீ வாயில விரல போட்டுக்கமா, இது நான் சொல்லி கொடுத்த பழக்கம்ப்பா. அம்மாவை மறக்கிறதுக்காக வாயில விரல போட்டுக்க சொன்னேன், அம்மாவை மறந்துட்டேன். ஆனா இந்த பழக்கம் உன்னை விடல போல இருக்கு. இவளை வச்சே உன்னை மறக்கிறேன் பாரு. அனுக்கண்ணா, இப்ப தாத்தா சொல்லி கொடுக்கறத அப்படியே அப்பா கிட்ட சொல்றியா? எனக்கு அம்மா வேணும் சொல்லு. தாத்தாவுக்கு அம்மா வேணும், தாத்தாவுக்கு அம்மா வேணும், தாத்தாவுக்கு அம்மா வேணும். கையாளம் வாழ்க்கையில தப்பு நடக்கிறதுக்கு சகஜம், அதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கிறது சரியில்லை. உங்க கணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டது எல்லாருக்குமே அதிர்ச்சியான விஷயம். நான் ஆபீஸ்ல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துனுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனை. அழாதீங்க, தைரியமா இருங்க. சாரி அனு, ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோமா? வேண்டாம், என்ன கவனிச்சுக்க ஆள் வந்தாச்சு. யார் தெரியுமா? அருணா ஆண்டி. இன்னும் அருணா ஆண்டி தான் என்ன பாத்துக்க போறாங்களா? அருணா ஆண்டி எனக்காக வந்திருக்காங்க, அவங்கள வாங்கன்னு சொல்லு டேடி. வா ஆண்டி. ஆண்டி, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க மிஸ்ஸஸ் கோபால். அவரு இல்லையா? டேடி, கோபால் அங்கே வீட்லயே தங்கறதில்ல. ஆண்டி, அங்கிள் லேட்டா வந்தா நீங்க திட்ட மாட்டீங்களா? ஹலோ, நான் மாடி ரூமுக்கு போறேன். இரு, நான் காஃபி போட்டுக் கொண்டேன். குருவி கத்துது, யாரோ வந்திருக்காங்க, நான் பாத்துட்டு வர்றேன். அனு. ஹாய் அனு. குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். அப்பா இருக்காங்களா? பாடியில இருக்காங்க. ஹலோ, வாங்க. குட் ஈவினிங். பாண்டி வந்துட்டாங்கல்ல,
விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்பி வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும். அது வரைக்கும் நான் பக்கத்து வீட்டுல தான் இருப்பேன். இனிமே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். அவளை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சேன். நான் தான் ஏதோ பெத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டதா வேதனைப்பட்டேன். இவரும் இவ்வளவுதானா? மிஸ்ஸஸ் கோபால், மிஸ்ஸஸ் கோபால், மிஸ்ஸஸ், அந்த மார்க்கெட்டிங் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. பார்ட்டிகளை பத்தி உங்க அபிப்பிராயங்களை எழுதிட்டீங்களா? சில பேர் வெளிப்படையா தவறு செய்யறாங்க, சில பேர் மூடி மறைச்சு தவறு செய்யறாங்க. இதுல யார் நல்லவங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. எஸ்கியூஸ் மீ, இது நீங்க வேண்டாம் விசிட் பண்ணதா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எடுத்துக்கிறேன், எனக்கு மேட்சா இருக்கும். நான் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்றதெல்லாம் செலக்ட் பண்றதுக்காக என் பின்னாடி சுத்துறியா? புருஷன்ல இருந்து புடவை வரைக்கும் எனக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகாதோ அதெல்லாம் உனக்கு மேட்ச் ஆகும். இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? யூ ஆர் டாக்கிங் வித் சென்ஸ் ஆர் நாட்? மிஸ்டர் ராஜசேகரோட மாஜி மனைவி. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்து பெட்ரூம்க்கு போனியே, பார்த்தேன். நீங்க தானா? பெட்டர் டு மீட் யூ. பிட்டர் டு மீட் யூ. அம்மா போலாமா? நீ அம்மா, வெரி குட் வெரி குட். இது என் டாக்டர், டாக்டர் பேரு வித்யா. இது மிஸ்ஸஸ் ராஜசேகர். நான் இன்னும் பழைய நினைப்பிலே இருக்கணும். மிஸ்ஸஸ் கோபால்மா. டாடி, ஜட்ஜா இருந்து நீங்க இவங்களை லீகலா பிரிச்சாலும் மென்டலா இன்னும் உங்க பிரியல. இவங்க மனசுல இருந்து அவர் இன்னும் மறையவே இல்லை. மிஸ்டர் ராஜசேகர் வீட்டில் என்ன அவங்க பார்த்துருக்காங்க, எவ்வளவு பொறாம என்னை எப்படி கோச்சுக்கிட்டாங்க. மிஸ் அருணா, நீங்க என்னதான் மாஜி மனைவியா இருந்தாலும் உங்க சந்தேகத்தை போக்க வேண்டியது என் கடமை. வந்து துணி கடைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இவங்க சரித்திரம் தெரியணுமா? வீட்டுக்கு போய் பேசலாமே. நான் இப்ப சொல்ல போற விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சியா இருக்காது. ஏன்னா நான் டாக்டர், சென்டிமெண்ட் பார்க்க முடியாத ப்ரொஃபஷன். நீங்க டைவர்ஸ் ஆன மனைவி, சென்டிமெண்ட் பார்க்க முடியாத பொசிஷன். மிஸ்டர் ராஜசேகரை நான் பார்க்கறதுக்கு காரணம் அவர் ஒரு இதய நோயாளி. பாருமா, என்னைக்குனே அவன் மனசை பிச்சுக்கிட்டு வெளியில வந்தியோ அன்னைக்கு உடஞ்சதாமா இதயம். இந்த ஆறு வருஷமா ஓட்ட உடசலோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தினால அந்த இதயம் மொத்தமா நின்றுட கூடாதுன்னு என் பொண்ணு ஆஸ் எ டாக்டர் அடிக்கடி போய் ஓவர் ஆயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், எல்லாருக்கும் உங்க பிறந்த நாள் தான் தெரியும். இவனுக்கு அவன் சாக போறனாலும் தெரியுமா? சாவித்திரி சத்தியபானோட உயிரை மீட்க எமனோட போராடினான். இவன் கேசல சாவித்திரி விட்டுட்டு போயிட்டான். இப்ப அந்த சாவித்திரியோட குழந்தைதாம அந்த சத்தியவானை காப்பாத்திட்டு இருக்க. அந்த குழந்தைய சுமந்து பெற நீ 10 மாசம் தான் கஷ்டப்பட்ட. ஆனா அதை வளர்க்க அவன் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காம. இவ்வளவுக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறப்போ அவர் முன்னாடி நான் ஒரு ஒரு தாய் செய்ய வேண்டியது தாப்பம் சேரப்போ நான் பொண்ணா பிறந்ததை நினைச்சு அழறேன் சார். இந்த கண்ணீர் கடந்த காலத்து அவருக்கு பிராயச்சித்தமா இருக்குமே தவிர பரிகாரமா இருக்க முடியாது. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை தான் இந்த கண்ணீரும் கதறலும். உங்களையும் உங்களை சேர்ந்தவங்களையும் மனசு நோவும்படி நடத்தினது என் தப்பு. பணத்திமரும் நாகரிகமும் எனக்கு அப்பா அம்மாவா இருந்து உங்க அருமைய புரிஞ்சுக்க முடியாம செஞ்சிருச்சு. மானத்துக்கு பயந்த உங்களை காமாந்து காரணம் எங்க அப்பா குற்றம் சாத்தினது சத்தியமா எனக்கு தெரியாது. பிறந்த வீட்டு மயக்கத்துல அவர் கொடுத்த வெத்துக்காக இடத்துல கையெழுத்து போட்ட அது என் தலையெழுத்த மாத்திடுச்சு. அன்னைக்கு உங்களை கட்டிட்ட பாவத்துக்கு கழுத்துல தாலிய பாரமா சுமக்கிறேன், வயிற்றுல குழந்தைய பாரமா சுமக்கிறேன். இன்னும் 5 மாசம் அந்த சனியனை பெத்து உங்க கையில கொடுத்துடுறேன்னு பாசம் இருக்க வேண்டிய மனசுல விஷத்தை வச்சுக்கிட்டு சொன்னேன். இன்னைக்கு என் குழந்தைகிட்ட நான் தான் அம்மான்னு சொல்லிக்க முடியாத பாவியா நிக்கிறேன். அம்மா செத்து போயிட்டுதான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தையோட நீ
நீங்க படுற பாட்ட பாக்குறப்போ தாய்மைக்கு நான் செஞ்ச துரோகத்தை எண்ணி எண்ணி அழறேன். துன்பத்தை சுமந்து சுமந்து உங்க நெஞ்சு சொக்குனூரானதை கேள்விப்பட்ட அதுக்கு காரணமா இருந்த என் நெஞ்சு வெறுக்கலையே. உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் அதுக்காக வந்திருக்கேன். மிஸ்ஸஸ் கோபால், மூணு மாசமா மிஸ்ஸஸ் கோபால் மிஸ்ஸஸ் கோபால்னு கூப்பிட்டு நெஞ்ச எல்லாம் ரத்தம் வழி ஆணி அடிச்சிங்களே, இப்போது அருணான்னு கூப்பிடக்கூடாதா? துணையோட வந்தவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது பண்பாடு இல்லை. செய்யற தப்புகள் மூலமா நமக்கு ஏற்படுற படிப்பினதான் அனுபவம். கண்ணீரால கண்டிப்பா உங்க மனசு பரிசுத்தமாகும். உன்ன உங்க அப்பா அம்மா நாகரிகமான பெண்களுக்கு எடுத்துக்காட்டா வளர்த்தாங்க. அதனுடைய விளைவு பெண்கள் எப்படி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கு நீ எடுத்துக்காட்டாயிட்ட. ஆண் செய்யற தப்ப பெண் செய்யக்கூடாதா? ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமானு கேட்ட. ஆணுக்கு உலகம்தான் வீடு, பெண்ணுக்கு வீடுதான் உலகம். பெத்து கொடுக்கக்கூடிய தகுதி உடையவ பெண்ணு. அதனாலதான் அவளை தாயின்னு கூப்பிடுறோம், தெய்வம்னு கும்பிடுறோம். ஆண் செய்யற தப்பு அவனோட போயிடும். ஆனா அதே தப்பு ஒரு பொண்ணு செஞ்சா அதனால அவர விளைவுகளும் பழிபாவங்களும் அவ ஒருத்திய மட்டும் இல்ல, அவ குடும்பம், குழந்தைகள், எதிர்கால சந்ததி எல்லாத்தையும் பாதிக்கும். தவறான உறவுகள்ல பிறக்கிற அப்பாவி குழந்தைகளை இந்த சமூகம் நடத்தகட்ட குழந்தைகள்னு தூற்றும். அந்த குழந்தைகள் தகப்பன் பேர் தெரியாம தாம் பேருக்கு முன்னால இனிஷியல் போட்டுக்க முடியாம தவிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் கலாச்சாரம் பண்பாடுன்னு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வச்சாங்க. வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கணும், ஏ மாதிரி வழக்கமாவும் இருக்கக்கூடாது, ஓ மாதிரி வழக்கமா ஆயிடக்கூடாது. கோர்ட்ல குற்றவாளி குண்டல குடும்பம் நடத்த முடியுமா? கோபால் ரொம்ப நல்லவரே, என்னால ஒன்ன திருத்தி உலகத்தை புரிய வைக்க முடியல. ஆனா அவர் அதை செஞ்சு காட்டிட்டாரு. அவரோட நல்லபடியா சந்தோஷமா நீ வாழணும். பிரிஞ்ச நீ திரும்பவும் என்ன பார்த்ததுனால வந்ததுதான் இந்த மனப்போராட்டம். ஒருவேளை என்ன பார்க்காமே இருந்திருந்தா அப்படி நினைச்சுக்கிட்டு நீ அமைதியா வாழணும். கோபாலுக்கு நம்ம கடந்த கால உறவு தெரியாது, அது அவருக்கு தெரியாமலே போயிடணும்னு கடவுளை வேண்டிக்க. அதனால தயவு செஞ்சு இனிமே என்னை பார்க்கவோ வேதனைப்படவோ கூடாது. என் மேல மதிப்பு இருந்தா இதையாவது செய் பிளீஸ். ஆண்டி, ஏ ஆண்டி அழறீங்க? கண்ணில் தூசி எடுத்தாச்சா? கண்ணீர்ல தூசு போயிடுச்சுமா? மிஸ்ஸஸ் கோபால் நீங்க பிறப்பலாம். ராஜேஷுக்கு நம்ம கம்பெனி வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர். அவருடைய அமைதியான குணத்தை பயன்படுத்திக்கிட்டு நானே பல தடவை அவர் மனசு புண்படும்படியா பேசியிருக்கேன். குழந்தை முக்கியமா,
ஆபீஸ் முக்கியமான குத்தலா கேட்டிருக்கேன். குழந்தைதான் முக்கியம்னு அவர் வார்த்தையால சொல்லாம தன்னுடைய ராஜினாமா மூலமா நமக்கு எல்லாம் புரிய வச்சிட்டாரு. இப்ப கூட தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்க மாட்டாரான்னு நிர்வாகம் ரொம்ப ஏக்கத்தோட எதிர்பார்க்குது. இப்ப மிஸ்டர் ராஜசேகர் நமக்கு எல்லாம் நன்றி கூறுவார். என் கூட வாழ்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இது நீங்க எனக்கு தர பிரிவு உபச்சாரம். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாங்கிறத அவன் பிரிவுக்காக வருந்தவங்களுடைய கண்ணீர் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்துல பார்த்தா நான் பாக்கியசாலி. முதலாளி சொன்னாரு, குழந்தைதான் முக்கியம்னு ராஜினாமா மூலம் புரிய வச்சிட்டேன்னு. என் குழந்தைதான் நான் கண்ட உலகம். ஆண்டி கூடயோ அங்கிள் கூடயோ இருக்கட்டுமா? சரியானு அவங்க கைய கட்டி அப்படிச்சுக்கிட்டு அவங்க கூடவே இருக்கணும். அதுதான் உனக்கு சரியான இடம். போமா. ஆண்டி அங்கிள். அணுக்குட்டி அங்கிளுக்கு ஒரு கிஸ் கொடு. எனக்கு மட்டும் ஃபீலிங் இல்லையா? நீங்கதான் இருக்கியாமா? நான் உங்க வீட்டுக்கு போய் தேடிட்டு வரேன். நான் உங்க கொஞ்சம் தனியா பேசணுமே. உள்ள போலாமாமா? நாலு சுபத்துக்குள்ள பேசுறதுதான் நம்ம வழக்கமா போயிடுச்சு. இந்தாமா, இது அவன் அந்த குழந்தை மேல எடுத்திருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி. அவனுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராஜுவட்டி, இதுக்கெல்லாம் ஒன்ன நாமினியா ப்ரொபோஸ் பண்ணி அவன் கொடுத்திருக்கிற ஆத்தரைசேஷன் லெட்டர். அன்னைக்கு அந்த குழந்தைய ஜட்ஜா இருந்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவங்க கிட்ட கொடுத்தேன் இல்லையா, மறுபடியும் உங்ககிட்டயே கொடுக்க சொல்லி அவன் கொடுத்திருக்கிற பவர் ஏஜென்சி. இதெல்லாம் ஏன் கிட்ட கொடுக்குறீங்க? அவர் எங்க? யாரு? ராஜசேகர்னு கேக்குறியா? அவன் செத்துட்டாமா? அவனோட கதை முடிஞ்சு போச்சுமா? என் பொண்ணு எவ்வளவோ போராடி தொடரும்னு எழுதி தொடர வைக்க முயற்சி பண்ணினான். ஆனா அவனுடைய இதயம் முற்றும்னு எழுதி முற்றுப்புள்ள வச்சிருச்சு. அந்த பக்கம் அவனை டாக்டர்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னை கூப்பிட்ட சார், வக்கீல கூப்பிடுங்கன்னா கூப்பிட்டேன். அன்னைக்கு ஜட்ஜா இருந்து உங்க விவாகரத்து பேப்பர்ல நான் தான் கையெழுத்து போட்டேன். இன்னைக்கு ஒரு சாட்சியா இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் தாமா கையெழுத்து போட்டேன். அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்கிட்ட ஒப்படைச்சேன் குழந்தைய. இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட ஒப்படைச்சேன் டாக்குமெண்ட்ஸ். உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில நான் ஒரு நல்ல போஸ்ட்மேனா இருந்திருக்கேம்மா. அந்த கடைசி நிமிஷத்துல உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு துடிச்சான் தெரியுமா? எத்தனை தடவை டெலிபோனை சுத்தினேன்? ஒன்ன மாதிரியே உன் லைனும் எங்கேஜ்டு. கடைசியா உன் லைன் கிளியர் ஆச்சு, ஆனா அவன் லைன் க்ளோஸ் ஆயிடுச்சு. வாழ்க்கையில அவனுக்கு கிடைக்காத நிம்மதி சாவுல கிடைச்சது, அமைதியான மரணம். கடைசியா என்னை கூப்பிட்டு சொன்னா, சார் நான் தான் அருணாவோட முதல் புருஷனோ இல்ல அனுதான் அருணாவோட குழந்தைன்னோ மிஸ்டர் கோபாலுக்கு தெரிய வேண்டாம். அவர் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியறதுக்குள்ள நான் செத்துடணும் சார்னு சொன்னான். செத்துட்டாமா?
அம்மா இந்த விஷயங்கள நீ கோபால்ட்ட தயவு செஞ்சு சார், நீங்க சொன்னத நான் கேட்டேன். அருணா, இத்தனை நாளா இந்த உண்மைகளை ஏன் என்கிட்ட மறைச்சேன்? ஆனா ராஜசேகர் மாதிரி உத்தமமானவருக்கு மனைவியா இருக்க நீ கொடுத்து வைக்கல. ஆண்டி, நாங்க டிஃபன் சாப்பிட்டோம். அனு, ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது, அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்களே. இல்லடா கண்ணு, அருணா தான் உன் அம்மா. அம்மாவா? ஆண்டி, நீங்களா என் அம்மா? நான் நம்ப மாட்டேன், நீங்க போய் சொல்றீங்க. செச்சி தாத்தா, அருணா ஆண்டியா எங்க அம்மா. ஆமாம்மா. அருணா ஆண்டி எங்க அம்மாவா இருந்தா எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருப்பாரு இல்ல? எல்லாரும் சொல்றாங்க அருணா ஆண்டி அம்மாவா. நான் நம்பல, நீ சொன்னாதான் நம்புவேன். சொல்லு டேடி, அருணா ஆண்டி அம்மாவா? சொல்லு டேடி, சொல்லு டேடி, அருணா ஆண்டி அம்மாவா? சொல்லு டேடி. எனக்கு அருணா ஆண்டி வேண்டாம், நீதான் வேணும். எனக்கு அருணா ஆண்டி அம்மா இல்ல, நீதான் அம்மா, நீதான் அப்பா. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான். டேடி, டேடி, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? நீ ஏன் படுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு ஏன் மாலை போட்டிருக்காங்க? எந்திரிச்சு வா டேடி, என் கூட பேசு டேடி. அனு, உங்க அப்பா செத்து போயிட்டாருமா? செத்து போயிட்டாரா? இனிமே என் கூட பேச மாட்டாரா? எனக்கு சாப்பாடு கொண்டு வர மாட்டாரா? என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரா? டேடி, டேடி, டேடி. அனு, இந்த பருமா அழக்கூடாது. அனு, தாத்தா சொல்றத கேளுமா? அருணா ஆண்டி தான் உங்க அம்மா, இனிமே உன் கூடயே இருப்பாங்க. அம்மா கிட்ட போமா? அருணா ஆண்டி எங்க அம்மான்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லல. எங்க அப்பா செத்துட்டா அம்மா வெள்ள போடுவதால கட்டிக்கணும். அழக்கூடாதுமா, தாத்தா சொல்றத கேட்கணும். அருணா ஆண்டி தான் உங்க அம்மா, அழக்கூடாதுமா? சமத்துல என்ன மன்னிச்சிடுங்க.